loves us, Lord, in their hands. Make us, Lord, thy mouthpiece to speak thy word as it is in the power of God. O God, we also pray thee, Lord, to open the hearts of thy people to receive thy word, enlighten thy eyes and understanding thy people, so that, Lord, they may understand thy word and to surrender themselves to thy word, so that the purpose of, Lord, sending thy word in our midst may be fulfilled in each and every one of us, O God. Remove all the hindrances. Have thine own way in us and all, Lord, and through us, Lord, this cause and glorify thy name in Jesus' name. Amen. Praise be his holy name. Kathode parishuddha namathirku stotram undavadu. Kathode parishuddha namake stotra. Let us open our Bible to the Ephesians written to Ephesians chapter 4 and read the first verse. Ephesians nirbam 4th adhigaram முதலாவது வசனத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்பி இந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:4 முதலிய வாக்கியம் நம்ம சத்தியவேதம் திருகிசி நம்ம சத்தியவேதம் ஓதலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, நீவு தேவரின் கரையில் பட்டவராத காரண யோக்கியராகி நடந்து கொள்ளபேக்கெந்து கர்த்தன சேவையில் சரியவனாத நானும் நிம்மன்னு பிரபோதிசுத்தேனே. I therefore, the prisoner of the Lord, beseech you that ye walk worthy of the vocation wherewith ye are called. Praise be to God. Kathirku stotram undavadu. Stotra. Here we read about the counsel of St. Paul to the Ephesian church. Inge Ephesus sabaiku apostlenaagiya Paul solugiradhan oru aalochanaiye naam inge vaasikkirom. Illi Ephesus sabaiye parishutha Paulana aalochana koduvudhenna naam nodutheve. He says, I beseech you that ye walk worthy of the vocation wherewith we are called. நீங்கள் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். தேவர் தேவர் இந்த கரில் பட்ட காரண யோக்கியராக நடந்து கொள்ள வைக்கமதாகி ஆத்தனை எழுத்தானே. பிகாஸ் காட் ஹஸ் கால்ட் அஸ் Today we all are seen in the presence of God. கர்த்தர் நம்மை அழைத்தபடியால்தான் நாம் எல்லாரும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கருத நிமித்தவாகி நாம் எல்லாரும் இந்த தேவர் சன்னிதான குளித்திதேவே. But unfortunately many people of God they do not know the value of the calling of God. ஆனால் எதிர்பாராத விதமாக அநேகர் தேவனுடைய அழைப்பினுடைய அந்த கனத்தை அறியாமல் காணப்படுகிறார்கள். அநேகர் தேவர் கருவிக்கொள்ள அவர்கள் பெந்தேகோஸ்தே சபையைச் சேர்ந்தவர்கள் என்று பக்கத்தில் அயலகத்தாருக்கு சொல்ல அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். அவர் பெந்தேகோஸ்தே ஜனர் என்பதாகி பக்கத்தில் இருவர் ஈழிக்குழுதியை நாச்சிக்கப்படுத்தார். இந்த ஆபீசஸ் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் Many children of God, they are not able to say that they are Pentecostals boldly. அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட தங்களுடைய கல்லூரிகளிலே பள்ளிகளிலே வேலை இடங்களிலே தாங்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று சொல்ல அவர்கள் விற்கப்படுகிறார்கள். அநேக தேவன மக்களும் தம கச்சேரிகளிலும் சாலைகளிலும் கெல்சமாடும் ஸ்தலத்திலும் தேவனம் பெந்தேகோஸ்தேவர் என்பதாக ஏழிக்கொள்வதற்கு நாச்சிக்கப்படுத்தார். But there is a common understanding among the people of this world concerning Christians. கிறிஸ்தவ ஜனங்களை குறித்து பொதுவாக இந்த உலகத்தில் உள்ளதான ஜனங்களுக்கு ஒரு அறிவு உண்டு. உதுவாக கிறிஸ்த ஜனரின் குறித்து வந்து உத்தேச ஜனருகிதே. Some people say Christians means they are low caste people. சிலர் சொல்வது என்னவென்றால் கிறிஸ்தவ ஜனர்கள் என்றால் அவர்கள் தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். கெலூர் ஜனர் எழுதோ கிறிஸ்தர் என்றே இந்து உழித ஜனர் என்பதாக தெளிவு கொடுத்தாரே. Because of the lack of their understanding they are telling this. அவர்களுடைய அறிவின் குறைவின் காரணமாக அவர்கள் இப்படி ஆய் சொல்கிறார்கள். அவர் தெளிவளிக்க கடுமை நிமித்தமாக ஈரித்தி எழுத்தாரே. We see there are many great men in this world. இந்த உலகத்திலே அநேக பெரிய ஆட்களை நாம் பெரிய மகத்தான ஆட்களை குறித்து நாம் காண்கிறோம். நாவி லோகத கண்ணி வியக்திரளை நாம் நோடுதேவே. We could see many rich people in this world. அவர்கள் அநேக ஐஸ்வர்யவான்கள் உண்டு. Many rich people. அநேக ஐஸ்வர்யவான்கள். அநேக ஸ்ரீமந்தரிதாரே. Those who have name and fame, there are many people. அவர்களுக்கு அநேகருக்கு பெயரும் புகழ்ச்சியும் உண்டு. அநேகருக்கு அநேக விதமாக எஸ்ர் ஒகளிக்கிறது. They are considered to be some big shot in the society. அவர்கள் சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்திலே காணப்படுகிறார்கள். அவர் சமுதாயத்திலே கண்ணிய வியக்திகளாக காணப்படுத்தார். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. But according to the scripture, the people of God, those who are called by God, they are the higher people. கர்த்தருடைய வேத வசனத்திற்கு ஏற்றவண்ணமாக தேவனால் அழைக்கப்பட்டதான ஜனங்கள் அவர்கள் உயர்ந்த ஜனங்கள். தேவன வாக்கிய அனுசரமாகி தேவரின் கரில் பட்டவரே அவர் உன்னத ஜாதியவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. They are higher than the rich people of this world. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். இலோகத்தில் ஐஸ்வர்யத்தில் அவர் உன்னதமானவர். They are greater than the great people of this world. இந்த உலகத்தின் உன்னதமான ஜனங்களை காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். இலோகத உன்னதமான ஜனருகிந்தில் அவர் சிரேஷ்டவாதவர். How many of us realize that God has called us and because God has called us we are
higher people in this world. இந்த உலகத்திலே கர்த்தரினை அழைத்தபடியினாலே நான் உன்னதமானவன் அல்லது உயர்ந்தவன் என்று நம்ம எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறோம். கர்த்தரின் கரணிமித்தவாகி ஈ லோகத்திலே உன்னத ஸ்திதியிலே நான் இதேனே என்பதாக எஷ்டு மந்தி அர்த்தமாடி கொள்ளுதேவ. This morning we are going to meditate about the privileges we are enjoying because God has called us. கர்த்தர் நம்மை அழைத்தபடியினாலே நமக்கு இருக்கிறதான உன்னதமான நிலவரங்கள் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம கர்த்தந்த உத்தேசவாத ஸ்திதி ஏன் என்பதாகி ஈ முன்ஜானை வேளை நாம் கலந்துகொள்ளலிதேவே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Before God created the world, we all were in the mind of God. இந்த உலகத்தை கர்த்தர் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நாம் எல்லாரும் தேவனுடைய மனதிலே இருந்தோம். ஈ லோகவும் சிருஷ்டிக்கு முன்சித்தவாகி நாவிலிரு தேவர மனசினிலேதேவே. Even before God created the angels, we were in the mind of God. தேவ தூதர்களை கர்த்தர் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நாம் தேவனுடைய மனதிலே காணப்பட்டிருந்தோம். தேவ தூதன் சிருஷ்டிக்கு முன்சித்தவாகி நாவ் தேவர மனசினிலேதேவே. In fact, God created the angels in order to minister unto us. கர்த்தர் தேவ தூதர்களை சிருஷ்டித்தது நமக்கு ஊழியம் செய்யும்படியாக தான் அவர்களை சிருஷ்டித்தார். ஹவுது தேவ தூதரின் தேவ சிருஷ்டிச்சு நம்மை ஒழுகத ஆத்மங்களாக நியமித்தானே. When we see the creation, man was the last creation of God. சிருஷ்டிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கடைசி சிருஷ்டிப்பு மனிதன் தான். தேவர சிருஷ்டியில கடே சிருஷ்டி தேவர மனுஷனே என்பதாக நாம் நோடுத்தேன். But in the mind of God, man was the first creation. ஆனால் தேவனுடைய மனதிலோ மனுஷன் முதலாவது சிருஷ்டிப்பாயிருந்தான். ஆதரே தேவர மனசினிலோ மனுஷன் மொட்ட முதல் காணப்பட்டனோ. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. In this period of grace, we have the privilege to receive the call of God. கிருபையின் காலத்தில் இந்த கிருபையின் காலத்திலே தேவனுடைய அழைப்புக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். கிருபைய காலத்தில் தேவர கருவிக்கே நாம் பாத்திரராகிதேவே. We know there are many Christians in this world. இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்களை நாம் அறிவோம். இந்த லோகத்தில் அநேக கிறிஸ்தவர்களை நாம் நோடுதே. Those who are boasting about the traditions. அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர் தம் பாரம்பரியத்திலே எச்சலப்படுத்தாரே. Boasting about their devout life. அவர்களுடைய அந்த பக்தி வாழ்க்கையை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர் தம் பக்தியா ஜீவித்தன் நோடி அவர் எச்சலப்படுத்தாரே. There are many people those who are boasting about their moral life. அவர்களுடைய சன்மார்க்க ஜீவிதத்தை குறித்து அநேகர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர் தம் சன்மார்க்க ஜீவித்தன் நோடி எச்சலப்படுத்தாரே. Many Christians, they have a testimony that they have not committed any sin against God. அநேக கிறிஸ்தவருடைய சாட்சி என்னவென்றால் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்வதில்லை என்று சொல்கிறார்கள். அநேக கிறிஸ்தர் எழுவது ஏனென்றே நான் தேவர் மீது யாவ பாப்பம் ஆறுவதில்லை என்பதாக எழுத்தார். There are many nominal Christians, though they do not know the truth, they keep their life in purity. அநேக பேர் கிறிஸ்தவர்கள் கூட சரியான சத்தியம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இருதயங்களை சுத்தமாய் காத்துக் கொள்கிறார்கள். அநேக நாமதே கிறிஸ்தர் சரியான சத்தியம் தெரிந்து கொள்ள தேவதரும் தம் ஜீவிதத்தை யதார்த்தமாய் காப்பாற்றிக் கொள்ளுதார். But among all these people, we are really blessed people because God has called us. இந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்தார். இ எல்லா ஜனருக்கிலும் நாம் ஸ்ரேஷ்டராய் காணப்படுகிறோம். காரணம் என்ன? தேவன் நம்மை கருதி தானே. But many people of God, they are not able to understand the value of the calling of God. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அழைப்பினுடைய அந்த மதிப்பை தெரியாமல் அவர்கள் காணப்படுகிறார்கள். அநேக தேவர மக்களையே தேவர கருவிக்கை கொடுத்து கௌரவத்தின் கொத்திலேயிருந்தார்கள். தான் அந்த அழைப்பினுடைய பாத்திரர்களாய் அவர்கள் நடக்க முடியாமல் காணப்படுகிறார்கள். யோக்கியராக நடித்துக் கொள்கையை காணப்படுத்தார். Concerning this Ephesian church also we find, இந்த எபேசிய சபையை குறித்து கூட நாம் பார்க்கும் பொழுது, எபேசிய சபையின் குறித்து நாம் நோடுவாக, Saint Paul is writing many mysteries to this church. பரிசுத்த பவுல் அவர்களுக்கு அநேக ரகசியங்களை அவருக்கு அவர்களுக்கு எழுதினார். அப்போஸ்தலன் அந்த பவுலினும் அவருக்கு அநேக ரகசியங்களும் பரிதிக்கொட்டனும். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் he is writing about the mystery of the rapture. முதலாவது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான ரகசியத்தை அவர்களுக்கு எழுதினார். முதலே அத்தியாயத்திலே ஆத்தின் எத்தல்படுவந்த ரகசியம் குறித்து எழுதிக்கொட்டனும். And in the second chapter he is writing about the heavenly mystery of heavenly life. இரண்டாவது அதிகாரத்திலே பரலோக ஜீவியத்தின் ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இரண்டாவது அத்தியாயத்திலே பரலோகத்து ஜீவித்தத மர்மவனையும் பரதுக்கொட்டனும். And also he is revealing about the mystery as to how the Lord is building up his people as his holy habitation. அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம் தம்முடைய ஜனங்களை எப்படி அவர் கட்டிக்கொண்டு வருகிறார் என்கிறதான ரகசியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நிவாசமாகி அவரித்து கட்டிய பிசுதா வருதிதான் என்பதாகி அதன் குறித்து ரகசியம் வருது கொட்டணும். மூன்றாவது அதிகாரத்திலே தேவ அன்பின் ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். மூன்று அத்தியாயத்தில் தேவர பிரீத்திய ரகசியம் வருது கொட்டணும். நான்காவது அதிகாரத்திலே
புதிய ஏற்பாட்டு சபையின் ஊழியத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டு சபையின் ஊழியக்காரர்களை குறித்ததான ரகசியத்தை அவர்களுக்கு சொன்னார். ஐந்தாம் அதிகாரத்திலே தேவ சித்தத்தின் ரகசியத்தை அவர்களுக்கு சொன்னார். ஆறாம் அதிகாரத்திலே தேவ ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தினுடைய கடைசி நாட்களிலே சந்திக்க வேண்டியதான போராட்டங்களை குறித்ததான ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஓர் நித்தியாயத்தில் தேவஜனர் கடை தினங்களில் சந்திச்சு வைக்காத போராட்டங்களும் குறித்து அத்தனை வருது கொட்டனர். இந்த எல்லா ரகசியங்களையும் அவர்களுக்கு அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது எல்லா ரகசியங்களும் அவருக்கு வருகை கொட்டாக for this blessed experiences inda aashirvadikkapettadana anubhavathirkaga avargal alaikkapattavargal endradhai avargal therindukolla vendum endra avar virumbinar ee aashirvadam undikolludhukagi aathanum karadhanil pattidara endradhai avar thirindukollabekkumadhai ishtapattanu. That's why he is reminding them that you have to walk worthy of your calling. Anubadinal than neengal ungal alaippukku yetruvannamaga adarku paathirrai nadandukollungal endru avargalukku niyavapaduthinar. Aadhinil neevu karilpatta kaaranamagi yogyaraga nadandukollireemadhai avarum kurithirithana. In the same way God has called us not to lead an ordinary life. அதே போலவே நம்மை கூட கர்த்தர் ஒரு சாதாரண ஜீவிதத்தை செய்யும்படியாக அழைக்கவில்லை. அதே ரீதியாக நம்மனும் ஒரு சாதாரணமான ஜீவிதம் ஆடுவதற்காக தேவன் நம்ம கரையில் இல்ல. In the coming eternity we are going to inherit the highest place in heaven. வருகிறதான நித்தியத்திலே பரலோகத்தில் ஒரு உன்னதமான இடத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். வருவந்த நித்தியத்திலே நாம் உன்னதவாத ஸ்தானவனு நாம் ஒந்திக்கொள்ளலிதேவே. We know about the saints who lived on this earth in different ages. பலவிதமான சந்தர்ப்பங்களில் பலவிதமான காலகட்டங்களிலே ஜீவித்ததான பரிசுத்தவான்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நானா ரீதிய சன்னிவேசத்திலே காலங்களில் இந்தந்த நியமங்களில் ஜீவித்த பரிசுத்தரன் குறித்து நாம் நோக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரலோகத்திலே அவர்கள் குறிக்கப்பட்டதான ஒரு சில இடங்களிலே காணப்படுவார்கள். அவர்கள் பரலோகத்திலே அவர்கள் நியமிக்கப்பட்ட ஸ்தலத்தில் இருத்தாரே. கன்சர்னிங் தி நியூ டெஸ்டமென்ட் செயின்ஸ் ஆஃப் காட். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதை ஒசாவடமடிக்க பரிசுத்தரன் குறித்து நாம் எழுதுவதாதிரே. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் ப்ரிபேரிங் எ ஹையஸ்ட் பிளேஸ் for the saints of God. கர்த்தர் தாமே பரிசுத்தவான்களுக்காக ஒரு உன்னதமான இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவர் தானே பரிசுத்தருக்காக இஸ் ப்ரிபேரிங். அவர் ஒரு உன்னதமான இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னதமான ஸ்தலவன சித்தமாடுத்தி தானே. That's why he told in John's Gospel chapter 14. ஆனபடினால் தான் யோவானின் சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே அவர் இப்படியாக சொன்னார். ஆதின் யோவான் சுவார்த்தை 14 அத்தியாயத்திலே இரிதி எழுதினார். In my father's house there are many mansions. என் பிதாவின் வீட்டிலே अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. தன் தந்தை மனையில் अनेक விடாரங்கள் இவே. But all those mansions are meant for the saints of the Old Testament period. அந்த எல்லா வாசஸ்தலங்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரிய இடங்கள் எல்லா விடாரங்களும் அலையோடு மடிக்க பரிசுத்த விடாரங்கள் ஆகியவை. But concerning you the New Testament saints I am going to prepare a place. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய சபையாராகிய உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆதரவு சாவோடு மடிக்க பரிசுத்தராத நிமிக நான் வந்து ஸ்தலவன் சித்தமானல ஓகுதேன். After preparing that place I will come and I will gather you unto myself so that where I am there also you shall be. நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக நான் வந்து உங்களை இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். நான் ஓகி நிமிக்காக வந்து ஸ்தலவன் சித்தமாடித மேலே நான் திரும்பி வந்து நான் இருவ ஸ்தலத்தில் நிமன் சேரிசு கொள்வேன். What is the higher place? அந்த உன்னதமான இடம் எது? ஆ உன்னதவாத ஸ்தல யாவது? That is called New Jerusalem and Zion. அதுதான் புதிய எருசலேம் சியோன் என்று அழைக்கப்படுகிறது. அதே ஓசாய எருசலேம் சியோன் என்பதாக கரையப்படுகிறது. That is called the very throne of God. அதுதான் தேவ சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதே தேவர சிம்மாசனம் என்பதாக கரையப்படுகிறது. So God has called us to lead a higher life so that we may inherit the highest place in heaven. அனுபடினால் பரலோகத்திலே உன்னதமான இடத்தை சுதந்திரிக்க போகிறதான நாம் அழைக்கப்பட்டதான நாம் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார். எழுதாக கரையப்பட்டவர் எச்சாத மந்தி ஆதரி ஆதி கொள்ளப்பட்டவர் சொல்பம் மந்தி எழுத்தான. அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அநேகர் ஏன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை? அநேகர் கரையில்பட்டோரும் யாக்கே ஆதிக்கொள்ளப்படவில்லை? They don't realize about their calling. அவர்கள் தேவனுடைய அழைப்பை குறித்து அறியாமல் காணப்படுகிறபடினால் தான் அவர் தேவர கருவிக்கும் குறித்து தெளிவளிக்கவில்லை. அவருடைய அழைப்பின் நோக்கத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறபடினால் தான் அவர் கருவிக்கையா உத்தேசம் தெளிந்து கொள்ளவில்லை. அவருடைய அழைப்பினுடைய
மதிப்பை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறபடினால் தான் அவருக்கு கருவிக்கையும் குறித்து கௌரவனும் விலையினும் தெளித்தேறும் அவருடைய அழைப்பதற்கு ஏற்றவண்டதான அந்த கிரயத்தை அவர்களால் கொடுக்க கூடாமல் இருக்கிறபடினால் தான் அவரை கருவிக்கு அனுசாரமாக கிரியவின் குடலாறு இருவது நிமித்தமாகி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய அழைப்பை குறித்ததான உணர்வை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் பிரியவாத தேவ ஜனரே நம்ம கருவிக்கையும் குறித்து கிரகிக்க உள்ளவராக இருக்கும் we must understand very well about our calling நம்முடைய அழைப்பை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்ம கருவிக்கையும் குறித்து நாம் சென்னாக குத்திரபேக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே we see there are three aspects of our calling நம்முடைய அழைப்பிலே மூன்று பகுதிகள் உண்டு என்று நாம் அறிந்து மூன்று அம்சங்கள் உண்டு நம்ம கர்வீக்கிலே மூன்று அம்சங்கள் இவ in philippians chapter 4 and verse chapter 3 and verse 14 பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:14 ஓதுவாக Saint Paul says this is a high calling பரிசுத்த பவுல் சொல்கிறார் இது பரம அழைப்பு என்று சொல்கிறார் பரிசுத்த பவுல் நிறுத்தானே இது பரம கருவிக்கை என்று ஹை காலிங் இது ஒரு பரம அழைப்பு இது பரலோகத கருவிக்கை If God would have called us with a high calling we are expected to lead a higher life கர்த்தர் நமக்கு பரம அழைப்பாக பரலோகத்தின் அழைப்புக்காக நம்மை அழைத்திருக்கிறபடினால் நாம் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்ய வேண்டும் கர்த்தர் நம்ம பரலோகத கருவிக்கைக்காக கருதினா நான் உன்னதமான ஜீவிதவனும் மாடவேக்கும் After receiving the call high call if you are leading an ordinary life we are living contrary to the plan of god நாம் ஒரு உன்னத அழைப்புக்காக அழைத்து பரம அழைப்புக்காக அழைத்துக்கப்பட்டதான நாம் ஒரு சாதாரண ஜீவனை செய்வோம் என்றால் தேவனுடைய அழைப்பிற்கு எதிர்மாறாக நாம் ஜீவிக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நாம் பரலோகத கருவிக்காக கருள்பட்டு நாம் சாதாரணமாக ஜீவித்தவனும் ஆனதாதிரே தேவர திருஷ்டியில் அல்பவாதவராய் காணப்படுவேவே so we may be called but we may not be chosen நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை நாவு கரில் பட்டிருப்போது When we turn to 2 Timothy chapter 1 and read the 9th verse 2 Timothy 1 அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 Timothy 2வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை ஓதுவாக Here the apostle says our calling is a holy calling அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் பொழுது இது பரிசுத்த அழைப்பு என்று சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் நிலவாக இது பரிசுத்த கர்வீக்கே என்பதாக எழுதுகிறார் When God has called with a holy calling how carefully we have to lead an holy life கர்த்தர் நம்மை ஒரு பரிசுத்த அழைப்புக்காக அழைத்திருக்கிற பொழுது நாம் எப்படி ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும் கர்த்தர் நம்மை பரிசுத்த கர்வீக்கு கருதிருவாக நாம் யாவத்தையும் பரிசுத்தமான ஜீவிதமான சாத்தியம் how carefully we have to preserve our life from being defiled நாம் நம்முடைய ஜீவியத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எவ்வளவு பரிசுத்தமாக அதை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் நம்ம ஜீவிதவனை உடைபடிசிக்கொள்வதை எஷ்டு பவித்திரமாக காப்பாற்றிக்கொள்ளவேக்கு God dwells in holiness God dwells in holiness. கர்த்தர் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிறார். The scripture says holiness is his throne. பரிசுத்தம் தான் அவருடைய சிங்காசனம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தபி ஆத்தன சிம்மாசனம் என்று தெளிவுபடுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. To lead such an higher life, holy life God has called us. அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரீதி பவித்திரவாத ஜீவிதமாடல தேவன் நம்மை கருத கொண்டிருக்கிறார். When we are able to lead such an holy life we are walking worthy of our calling. நாம் அப்பேற்பட்டதான ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய அழைப்பினுடைய தகுதியை அல்லது அதனுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்கிறோம் ஆரீதி பரிசுத்தமான ஜீவிதம் மாடுவாகலே நம்ம கருவிக்கு ஸ்ரேஷ்டத்தை நாம் அர்த்தம் அடைகொள்ளுதே we become the holy throne of god நாம் கர்த்தருடைய பரிசுத்த சிங்காசனமாக மாற போகிறோம் நாம் கர்த்தருடைய பரிசுத்த சிங்காசனமாக நாம் மாறுகிறோம் நாம் கர்த்தருடைய பரிசுத்த சிங்காசனமாய் மாற்றப்படுவோம் the lord will have pleasure to dwell in us கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் கர்த்தர் நம்மை வாசமானதற்கு சந்தோஷப்படுத்தானே Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. When we turn to Hebrews the 3rd chapter and read the first verse. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் ஓதுவாக. Here the apostle says our calling is a heavenly calling. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அது பரம அழைப்பு என்று சொல்கிறார். இல்லி பரிசுத்த உன்னத அழைப்பு என்று சொல்கிறார். இல்லி பரிசுத்த பவுலுக்கு பரிவாக இந்த உன்னத கருவிக்கை என்று எழுதுகிறார். This is a heavenly calling. இது பரம அழைப்பு. இது பரம கருவிக்கை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. This is a calling to inherit heaven. நாம் பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டதான அழைப்பு. Now பரலோகம் சுவாதீனமாடிக்கொள்ளுவதாக நாம் கருதப்படுகிறோம். So when we walk worthy of this heavenly calling definitely we will inherit heaven one day naam inda parama alaippirku paathravaangalai nadandu kondal nichayamaga oru naal anda paralogathai naam soondrithikolvom now ee paralogatha karviki yogyaraagi nadandu kondre nichayamaga naam paralogatha swasthiyana undikolutheve how many of us realize about the value of our calling and live according to our calling நம்மில் எத்தனை பேர் நம்முடைய அழைப்பினுடைய அந்த மதிப்பை அறிந்தவர்களாக அல்லது உணர்ந்து கொண்டவர்களாக அதற்கு தக்கவனமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மளே இஷ்டமந்தி நம்ம பரலோக கருவிக்கு மௌனத்தை தீழ்ந்து அதுக்கு அனுசாரமாக ஜீவிச்சது தேவை
calling is a high calling. நம்முடைய அழைப்பு ஒரு உன்னத அழைப்பு. நம்ம கர்வீக்கு உன்னதவாத கர்வீக்கு. Our calling is a holy calling. நம்முடைய அழைப்பு ஒரு பரிசுத்த அழைப்பு. நம்ம கர்வீக்கு ஒரு பவித்திரவாத கர்வீக்கு. Our calling is a heavenly calling. நம்முடைய அழைப்பு ஒரு பரம அழைப்பு. நம்ம கர்வீக்கு பரலோகத கர்வீக்கு. So we are called to lead a higher life. ஆனால் நாம் ஒரு உன்னதமான ஜீவியின்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உன்னதவாத ஜீவிதமாடலுக்காக கரையப்பட்டிதே. We are called to lead a holy life. நாம் ஒரு பரிசுத்த ஜீவியின்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு பரிசுத்த ஜீவிதமாடலுக்காக கரையப்பட்டிதே. We are called to lead a heavenly life. நாம் ஒரு பரலோக அல்லது பரம ஜீவியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரலோக ஜீவிதமாடலுக்காக கரையப்பட்டிதே. We read about the Old Testament saints in the Old Testament saints. நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கும் பொழுது நாம் அவர்களோடு முடிக்க பரிசுத்தரும் குறித்து நாம் ஓதுவாக. Though they were living on this earth, அவர்கள் இந்த பூமியிலே ஜீவித்தாலும் கூட அவர் இந்த பூமியிலே ஜீவித்தது சக. Some of them were walking with God. அவர்களில் சிலர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கெழுவரில் அவர் தேவரொந்திகை சஞ்சரித்தார். பழைய ஏற்பாட்டிலே இரண்டு பரிசுத்தவான்கள் தேவனோடு நடந்ததாக அல்லது சஞ்சரித்ததாக நாம் வாசிக்கிறோம். அவளோடு மடிக்கல இரண்டு பரிசுத்தர் தேவரொந்து சஞ்சரித்ததாக நாம் ஓது தேவை. ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததாக வாசிக்கிறோம். ஆதி கண்ணா இது ஆனோக்கு தேவரொந்து சஞ்சரித்தாக ஓது தேவை. Noah, who was walking with God. ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டதான் என்று வாசிக்கிறோம். ஆறாம் அதிகாரத்தில் நாம் நோவாக நோவன் தேவனோடு சஞ்சரித்ததென்று நாம் தான் நோடுதே. Because they had a revelation about a plan of God regarding their life, they were able to walk with God. அவருடைய ஜீவிதத்தை குறித்ததான திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தபடியாலே அவர்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அவரே தேவர தம ஜீவிதம் குறித்த சங்கலம் தெரிந்த நிமித்தமாக தேவர சங்கட நடித்தார். We are also expected to live together with God. அவர்களும் கூட தேவனோடு We are also expected to live together with God. நாமும் கூட தேவனோடு வாசம் பண்ணும்படியாக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் கூட தேவரில் எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் தேவரொந்திக்கு வாசம் பண்ணதுக்காக எதிர்நோடுத்தி தேவே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So dear child of God, because you are called, You are not an ordinary person. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்புக்கு உத்தரவாதமாக பார்த்தால் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. பிரியவாத தேவரமுகவே, நீ கல்விக்கு அனுசரமாக நோடிதரே, நீ சாதாரணமான மனுஷன் அல்ல. Therefore don't be satisfied by leading an ordinary life. அப்படினால் ஒரு சாதாரண ஜீவியம் செய்வதிலேயே நீங்கள் திருப்தி பட்டு விட வேண்டாம். ஆதரவு நீ ஒரு சாதாரணமான ஜீவித்ததிலே நீ திருப்திகரமாக இருபேட. You must try to lead a higher life. நீங்கள் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்யும்படியாக முயற்சி செய்யுங்கள். நீ ஒரு உன்னதவாத ஜீவிதமானதுக்கு பிரயத்னம் செய். You must take all the efforts to live together with God. நீங்கள் தேவனோடு ஜீவிக்கும்படியாக எல்லா முயற்சியும் செய்யுங்கள். நீ தேவனோடு ஜீவிசலுக்கே எல்லா பிரயத்னங்களும் பாடுறீ. You must always expect higher things in your life. உங்களுடைய ஜீவிதத்தில் எப்பொழுதும் உன்னதமான காரியங்களையே எதிர்நோக்குங்கள். நிம ஜீவிதத்தில் யாவாகல உன்னதமான காரியங்களை எதிர்நோடுறீ. Don't be satisfied with this worldly life. இந்த உலக ஜீவிதத்தில் தானே நீங்கள் திருப்தி பட்டு விட வேண்டாம். இந்த நோக்கத காரியத்தில் நீ திருப்தி வந்த வேண்டிரே. This is not a lasting one. இது ஒரு நிலைத்திருக்கக்கூடியது. இது நிலைத்திருக்கக்கூடியதான ஒன்று அல்ல. இது சாஸ்வதவாதது அல்ல. We know very soon this world is going to be destroyed. நாம் அறிந்திருக்கிறபடி இந்த உலகத்தின் உலகமானது அதி சீக்கிரத்திலே அழிய போகிறது. திடாக இலோக்கு வேகனே அது லயவாகி ஓகலிதே. If we cling on to this world, one day we also will be destroyed together with the world. இந்த உலகத்தையே நாம் பற்றி கொண்டிருப்போம் என்றால் ஒரு நாள் நாமும் இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடுவோம். நாம் இலோகத்தின் அண்டி கொண்டிருப்பதாதே இலோகத்தின் ஒன்றுதே நாம் அழிந்து போகத்தேவே. This world is a temporary abode for us. இந்த உலகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தற்காலிகமான ஒன்றாக இருக்கிறது. இலோகவாத நமக்கு கொடுக்கப்பட்ட தற்காலிகவாத rented houses, we are also living in this world. இந்த உலகத்திலே ஜனங்கள் வாடகை வீடுகளிலே வசிப்பது போல நாமும் இந்த உலகத்திலே ஏதோ வாடகை வீட்டில் போட்டை போல தான் வசித்துக் கொண்டிருக்கிறோம். இ லோகத்திலே வந்த ஜனர் வாடகை மனில் வாசிசுவாக நாம் இ லோகத்திலே வாடகை நாம் ஜீவிசித்திதேவே. That's why St. Paul says our conversation is in heaven. அப்படினால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது என்று சொல்கிறார். ஆதினா பரிசுத்த பவுலும் ஏழுவாக நம்ம நிவாசம் பரலோகத்தில் இதே என்பதாக எழுதானே. Our abode is in heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகமாயிருக்கிறது. நம்ம நிவாசம் பரலோகத்திலே. This world is not our permanent abode. நம்முடைய இந்த உலகமானது நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு அல்ல. நம்ம இந்த லோகவாத நம்ம சாஸ்வதவாதது அல்ல. Only for few years we are going to live in this world. ஒரு சில வருஷங்கள் மட்டும் தான் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க போகிறோம். நாம் சொல்ப காலம் மட்டும் இந்த பூமியிலே ஜீவிசலிதேவே. After that we have to leave this world in order to inherit our eternal abode. அதற்கு பின்பு நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் குடிபெயர்ந்து நம்முடைய நித்திய வாசஸ்தலத்தை அடையும்படியாக நாம் போக போகிறோம். அதன் நந்தர நாம் நித்திய
ಹೋಗಿ ನಿತ್ಯ ವಾಸಸ್ಥಳವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಿ. In order to inherit our eternal abode, ನಮ್ಮುಡಿಯ ನಿತ್ಯ ವಾಸಸ್ಥಳತೆ ನಾವು ಸ್ವಾಧೀನಿತಗೊಳ್ಳಬಡಿಯಾಗ, ನಾವು ನಿತ್ಯ ವಾಸಸ್ಥಳ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ we must always remember our calling. ನಾವು ಎಪ್ಪಳದು ನಮ್ಮುಡಿಯ ಅಳೈಪೈ ನ್ಯಾಯಪಡಿಸಿಕೊಂಡೇ ಇರಕ ವೇಂಡ. ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆಯನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. Always realize about our calling. ನಮ್ಮುಡಿಯ ಅಳೈಪೈ ನಾವು ಎಪ್ಪಳದು ಉಣರ್ಂದುಕೊಂಡೇ ಇರಕ ವೇಂಡ. ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆನ ಕುರಿತು ನೆನಪು ತರಬೇಕು. Always realize the value of our calling. ನಮ್ಮುಡಿಯ ಅಳೈಪಿನುಡಿಯ ಮದಿಪೈ ನಾವು ಎಪ್ಪಳದು ಉಣರ್ಂದುಕೊಂಡೇ ಇರಕ ವೇಂಡ. ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆನ ಕುರಿತು ಗೌರವತೆಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕು. We must always be very careful to live according walk worth of our calling. ನಮ್ಮುಡಿಯ ಅಳೈಪಿಗೆ ಪಾತ್ರವಾಗಿ ಎಪ್ಪಳದು ನಡೆದುಕೊಳ್ಳ ನಾವು ಜಾಗ್ರತೆಯಾಗಿ ಇರಕ ವೇಂಡ. ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆನ ಸರ್ವಾಗಿ ಯೋಗ್ಯರಾಗಿ ಯಾವಾಗಲೂ ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಪಾತ್ರರಾಗಿರಬೇಕು. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವದಾಗ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಿ. Because God has called us, we are great or we are higher people in his sight. ಕರ್ತರ್ ನಮ್ಮೆ ಅಳೈತಬಡಿನಾಲೆ ಅವರುಡೆ ಪಾರ್ವೇಲೆ ನಾವು ಉನ್ನತಮಾನ ಜನಗಳಾಗಿರುವೋಂ. ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಉನ್ನತವಾದ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. When we walk worthy of our calling, ನಮ್ಮುಡೆಯ ಅಳೈಪಿಗೆ ಪಾತ್ರರಾಗ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು, ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆ ಯೋಗ್ಯವಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುವಾಗ, God will prepare us to inherit the highest place that he has reserved for us. ನಮಕ್ಕಾಗ ಅವರು ನಿಯಮಿತರಿಕರದಾನ ಅಂತ ಉನ್ನತಮಾನ ಇಡತೆ ನಾವು ಅಡೆಯಂದು ಕೊಳ್ಳುವೋಂ. ನಮಗಾಗಿ ನಿಯಮಿಸಿರುವಂತ ಉನ್ನತವಾದ ಅವರು ನಮಕ್ಕಾಗ will prepare us so that we may inherit the highest place in heaven. ನಮ್ದು ಉನ್ನತಮಾನ ಇಡತೆ ಸುಂದರಿಕಂಬಡಿಯಾಗ ಅವರು ನಮ್ಮ ಆಯತಪಡುತ್ತಾರ. ನಾವು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳವನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಅದೇ ನೇರದಲ್ಲಿ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ when we walk worthy of our calling, ನಮ್ಮುಡಿಯ ಅಳೈಪಿರ್ಕು ಏಚವಣ್ಣಮಾಗ ಅಲ್ಲದ ಪಾತ್ರರಾಗ ನಮ್ಮ ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಬಳದು ನಮ್ಮ ಕರ್ವಿಗೆ ಅನುಸಾರಾಗಿ ಯೋಗ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳದೆ we also will enjoy his blessings while we are living on this earth. ಇಂದು ಉಲಗತಿಲ್ ನಾವು ಜೀವಿಕ ಮುಳುದೋನೆ ಅವರ್ ನಮಕಾ ವೈತಿರುಕರದಾನೆ ಆಶೀರ್ವಾದಗಳಲ್ಲಿಯೂ ನಾವು ಸಂತೋಷಪಡುವೋಂ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲೇ ನಾವು ಸಂತೋಷಪಡುತ್ತೇವೆ. I would like to place before you some important or special blessings reserved for the people of God, those who walk worthy of their calling. கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்கிறதான ஜனங்களுக்காக கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறதான சில முக்கியமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஆதிக்கொள் கரில்பட்டவருக்காக கர்த்தர் நியமித்திருந்த விசேஷவாத ஆசீர்வாதங்களை கேளுங்கள் நான் நிமிங்க எழுதுகிறேன். We understand about the blessings reserved for us. நமக்காக ஆசீர்வாதங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்காக ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டது about it. நாம் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். to live according to the, to walk worthy of our calling. கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரராக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு உற்சாகம் நமக்குள்ளே உண்டாகும். கர்த்தன கருவிக்கு யோகியராக நடந்துகொள்ளபேக அந்த ப்ரோத்சாகம் நமக்கு உண்டாகுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகல. When we turn to 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமங்களை நாம் திருப்பும் பொழுது முதலே கொரிந்தியர் முதலே அதிகாயத்தை நம்ம சத்திய வேதத்தை திருப்புவாக. Read verse 24. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். ஆதரே தேவரிந்த கரைசி கொண்டவரு யகூதியராகலி கிரீக்கராகலி அவருக்கு இந்தவனு தேவர சக்தியும் தேவர ஜானவும் ஆகிரு கிறிஸ்தனே. But unto them which are called both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலி. If you are called by God, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவரின் கரில்பட்டிதரே, Christ will be your wisdom. கிறிஸ்து உங்களுடைய ஞானமாயிருப்பார். கிறிஸ்துனே நீமே ஞானமாயிருத்தார். You will have the wisdom of God in your life. உங்களுடைய ஜீவிதிலே தேவ ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீமே ஜீவிதிலே தேவ ஞானவனு வந்து கொள்ளுதீரா. In the 25th verse we find, 25th வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 25வது வாக்கியத்தில் உருவாக, the foolishness of God is wiser than man. தேவனுடைய பலவீனமானது மனுஷனுடைய பலத்திலும் தேவ ஞானமானது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பைத்தியமானது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. மனுஷன புத்தியினே தேவரை எண்ணிக்கை சிருஷ்டிவாய் காணப்படுது. Foolishness of God is wiser than the wisdom of man. தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவரு யாவனு புத்தியினு எண்ணித்தானோ அது மனுஷர ஞானக்கிட்ட சிரேஷ்டவாகத ஞானமாகிதே. Today we see many wise people in this world. இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக ஞானவான்களை நாம் பார்க்கிறோம். இந்த லோகத்தில் அநேக ஞானவந்தரன் நோடுத்தேவி. Through their wisdom they achieve many things in their life. அவருடைய ஞானத்தினாலே அவர்கள் தன்னுடைய ஜீவியத்திலே அநேக காரியங்களை அடைந்து கொள்கிறார்கள். அவர் தம ஞானத்தினால் இந்த லோகத்தில் அநேக காரியங்களை உந்தி கொள்ளுத்தார். Through their wisdom they discover many things. அவர்கள் தன்னுடைய ஞானத்தினாலே அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அவர் தம ஞானத்தினால் அநேக காரியங்களை கண்டுபிடித்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But this wisdom will not help anyone to prepare their life to inherit heaven. ஆனால் இந்த ஞானமானது அவருடைய ஜீவியத்தை
தேவ அல்லது பரலோகத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாத அது அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆதிரி ஈ லோகத ஞானவோ அவர்கள் பரலோக சுவாசனம் ஒந்திக்கொள்ள சகாயம் அடுவதில்ல that's why in the 21st verse we read அன்றுடினால் தான் 21 ஆம் அதிகார வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் நாம் 21 வாக்கியத்தில் அதன் குறித்து ஓதுதேவே after that in the wisdom of god the world by wisdom knew not god தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறபடியால் லோகம் எண்ணிக்கொள்ளுவந்த மார்க்கத்தின் தேவரன் தெளிந்து கொள்வதே ஒரு நிமித்தமாகி உலகமானது தன்னுடைய ஞானத்தினாலே தேவனை அறிந்து கொள்ள முடியாது லோகத்தின் ஞானத்தின் தான் தேவரன் தெளிந்து கொள்வது சாத்தியமில்லை the wisdom of god the wisdom of this world may help us to do something in this world but not to no, it will not help our spiritual life இந்த உலக ஞானமானது ஏதோ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை கண்டுபிடிக்க அது ஏதுவாயிருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களே அல்ல லோகத ஞானவாததோ லோகத்தில் ஏதோ கண்டுபிடிக்கிற போது ஆதரே ஆத்மீக காரியக்காக அல்ல பட் தோஸ் ஹூ ஆர் கால்ட் கிரைஸ்ட் இஸ் தி விஸ்டம் ஆனால் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து ஞானமாயிருக்கிறார் ஆதரே யாரு கரில் பட்டித்தாரோ அவருக்கு கிறிஸ்தனே ஞானமாக இருந்தார் when christ becomes our wisdom கிறிஸ்து நம்முடைய ஞானமாய் மாறும் பொழுது கிறிஸ்தன் நம்ம ஞானமாய் மாறப்படுவாங்க we will be blessed both in the world and also in our spiritual life நாம் இந்த பூமிக்குரிய காரியத்திலேயும் அதே விதத்திலே ஆவிக்குரிய காரியத்திலேயும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் நாம் இந்த பூமிய காரியத்திலேயும் ஆத்மீக காரியத்திலேயும் ஆசீர்வாதம் வந்திருதே we read about abraham and lot நாம் ஆபிரகாமை குறித்தும் லோத்தை குறித்தும் வாசிக்கிறோம் அப்ராமன் குறித்து லோட்டன் குறித்து ஓதுதேவே both of them had wisdom அவர்கள் இரண்டு பேருக்கும் ஞானம் இருந்தது இப்பருக ஞானம் வித்து but what was the wisdom of lot ஆனால் லோத்தினுடைய ஞானம் என்ன அது லோட்டன ஞானம் வேணும் through his wisdom he was able to see only the worldly things அவன் தன்னுடைய ஞானத்தினாலே உலகத்துக்குரியதான காரியங்களை தான் கண்டுகொள்ள முடிந்தது அவன் தன் ஞானத்தினால் லோகத்து காரியங்களை கண்டுபிடிக்கவே ஆயிற்று when we turn to the book of genesis chapter 15 ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே நாம் வேதாகமங்களை திருப்பும் பொழுது ஆதிகாண்டாத்தியாய்க்கு நம்ம சத்தியவேதம் திருப்பிடுவாங்க த்ரூ ஹிஸ் விஸ்டம் வென் ஹி சா சோதோம் அண்ட் கோமோரா அவன் தன்னுடைய ஞானத்தினாலே அவன் சோதோம் கோமோராவை கண்டான் அவன் தன்னை ஞானத்தின சோதோம் குமாரவனும் நோடிதனும் இட் வாஸ் லைக் த கார்டன் ஆஃப் காட் அது தேவனுடைய தோட்டத்தை போல அவனுக்கு இருந்தது அது தேவர தோட்டத்தே தோற்படுத்தது பட் வாட் வாஸ் த ரியல் ஸ்டேட் ஆஃப் சோதோம் அண்ட் கோமோரா ஆனால் சோதோம் குமாரவனுடைய உண்மையான நிலவரம் என்ன அது சோதோம் குமாரவனுடைய நிஜமான ஸ்திதி என்ன the wickedness of that place reached the presence of God and God decided to destroy that place and idathinudaiya pollappanadu deva samugathile ettinapadinale devan adai alikkumbadiyaga sitham kondar saladil vanda dushtakurthigal deva sannidhanam mutti nidavagi pattanam devar alisilike theermanai seidhana genesis chapter 13 and verse 10 we read about this adiyagamum 13 adhigaram 10th vasanathil namai devasikkirom adkanda adimurneethiya atne vakyathil idan kurithu abraham had the wisdom of God ஆபிரகாமுக்கு தேவ ஞானம் இருந்தது ஆதரே ஆபிரகாமுக்கு தேவர ஞானம் வித்து சோ ஹி வாஸ் ஆல்சோ பிளஸ்ட் இன் தி வேர்ல்ட்லி வே அண்ட் ஆல்சோ ஹிஸ் விஷன் வாஸ் அபௌட் தி habitation or over the city that god has made for him anabidinal than avan inda bhoomikire prakaramagavum aashirvadikkapettirundan adey pol avanukkaga aayitham pannapettirukkirana paraloga nagarathiyum avan kandukondan adrin avan bhoomikkan saravadaga kaarigalil aashirvadam undidunu paraloga kaarigalum athanu udikikondanu if you only try to get the wisdom of this world we may be blessed in this world but we will not be blessed spiritually naam inda ulaga gnanathai maatram adaiyumbadiyaga muyarchippom endral edho inda ulagathile nam aashirvadikkapettirukalam anal aavikire prakaramaga alla da loka prakaramaga aashirvadam undikolabekkenu ishtapaduvathadri loka prakaramaga aashirvadam undirthive paralokathayella but when we receive the wisdom of god we will be blessed both worldly in the worldly way and also in the spiritual life anal deva gnanathai nam pettukollom endral bhoomikire vidathileyum adhe samayathile aavikire vidathileyum nam aashirvadikkapettirpom adri devara gnanam undikondidire bhu sambandh ஆத்மிக காரியங்களில் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது so if you are called by god நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீ தேவரே இந்த கரில் பட்டிதரே he wants to give you the wisdom of god அவர் உங்களுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார் ஆத்தன் நீமேக தேவ ஞானவனு கொடுக்க இஷ்டப்படுதானே so that you may be blessed both in the worldly way and also in your spiritual way அப்பொழுது நீங்கள் பூமிக்குரிய விதத்திலேயும் பரலோக ஆவிக்குரிய விதத்திலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆகபு சம்பந்தவாதத்திலும் ஆத்மிக காரியங்களிலும் நீ ஆசீர்வாதம் வந்திருக்கிறது the same verse in the verse 24th verse we find அதே 24th வசனம் நாம் இன்னொரு காரியத்தை காண்கிறோம் அதுல 24 வாக்கியத்தில் இன்னொரு காரியம் ஆல் தோஸ் ஹூ ஆர் கால்ட் கிறைஸ்ட் இஸ் தி பவர் ஆஃப் காட் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய அவர் தேவன் பலனாயிருக்கிறார் கிறிஸ்து தேவ பலனாயிருக்கிறார் கரில்பட்டவர்கள் கிறிஸ்தன தேவர பலமாகித்தான் தோஸ் ஹூ கால் கிறைஸ்ட் இஸ் தி விஸ்டம் அண்ட் கிறைஸ்ட் இஸ் தி பவர் ஆஃப் காட் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாயிருக்கிறார் கிறிஸ்து தேவ பலனாயிருக்கிறார் கரில்பட்டவர்கள் கிறிஸ்தன ஞானவாகியோ தேவர பலமாகித்தானே இன் தி 25th verse we read about the power of god the strength or power of god
25ஆம் வசனத்திலே தேவ பலத்தை குறித்து காண்கிறோம். 25ஆம் வாக்கியத்திலே தேவர பலவனு குறித்து நாம் ஓதுதேவே. The weakness of God is stronger than men. தேவனுடைய பலவீனமானது மனுஷருடைய பலத்தை காட்டிலும் அதிக பலமாயிருக்கிறது. தேவர பலவீனமானது மனுஷருடைய தேவர பலத்திலும் சிறந்தது. The weakness of God is stronger than the strength of man. தேவனுடைய பலவீனமானது மனுஷருடைய பலத்தை காட்டிலும் அதிக பலமாயிருக்கிறது. தேவர பலவீனமானது மனுஷன் பலத்திலும் சிறந்ததாகிதே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So if you are called by God, God wants to give you his strength. நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய பலத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ தேவரின் கடல்பட்டிதரே தேவர் தன சக்தியை நிமி கொடுக்க இஷ்டப்படுத்தானே. When you try to do something with your human strength, நாம் நம்முடைய பூமி அல்லது மனுஷருக்குரியதான பலத்திலே சில காரியங்களை செய்ய நாம் முயற்சிப்போம் என்றால், நாம் மனுஷர பலவனை ஒந்திக்கொள்வதற்காக கெலவு காரியங்களை நாம் மாடுவதாதே. We may not prosper in everything. நாம் அதிலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அதிலே நாம் அதிலே ஜெயவனை ஒந்திக்கொள்வது சாத்தியமில்லை. Because the human strength will fail one day. ஏனென்றால் மனுஷ பலமானது ஒரு நாள் அது தோற்று போகும். ஆதரே மனுஷன பலம் ஒன்றிய சோத்து போகுதரே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயில். But when we receive the strength of God. ஆனால் நீங்கள் தேவ பலத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால். ஆதரே நீ தேவ பலமானது ஒன்றிய கொள்வதாதரே. When we receive the power of God. நீங்கள் தேவ பலத்தை அல்லது தேவ வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால். நீ தேவ பலமும் தேவ சக்தியை ஒன்றிய கொள்வதாதரே. We will never be defeated in our life. நாம் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நாளும் தோற்கடிக்கப்பட மாட்டோம். நாம் ஒரு காலம் நம் ஜீவிதத்தை சோத்து போகுவதில்ல. But when we trust in our human strength, we will have to face the failure one day. நாம் நம்முடைய மனுஷ பலத்திலே சார்ந்திருப்போம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக நாம் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். நாம் மனுஷ பலத்தில் ஒரு கொழுத்தாரி ஒன்றிய நாம் தோல்விக்கு ஒன்றிய கொள்ளுதேவே. But when we receive the power of God, strength of God, we will never be defeated in our நாம் life. தேவ பலனை அல்லது தேவ வல்லமையை பெற்றுக் கொள்வோம் என்றால் ஒரு நாளும் நாம் தோற்று போக மாட்டோம். நாம் தேவ பலவனும் தேவ சக்தியினை ஒன்றிய கொள்ளுவதாதிரி ஒன்று காலம் நாம் சோத்து போகுவதில்ல. So if you are called by God, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீ தேவரின் கடல்பட்டிருவதாதிரே, God wants to give you his strength or his power. கர்த்தர் தம்முடைய பலனை அல்லது கர்த்தருடைய வல்லமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தன் தன பலவனும் சக்தியினை கொடுக்க இஷ்டப்படுத்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Through the power of God, he wants to make you an overcomer. கர்த்தர் தம்முடைய பலத்தினாலே உங்களை ஜெயாளியாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தன் தன சக்தியினை ஜெயசாலிகளாய் மாற்படுத்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. When we see the 27th verse. 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 27ஆம் வாக்கியத்திலே நாம் ஓதுவாக. By giving us the wisdom of God, கர்த்தர் தம்முடைய ஞானத்தை கொடுக்கும் பொழுது, தேவர் தன்னுடைய ஞானத்தை கொடுவார். தந்து கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தந்து, தேவர் தன்னுடைய ஞானவனு கொடுத்து, he wants to confound the wise of this world. அவர் இந்த உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். ஞானிகளும் நியாயப்படுத்துவதற்காக மாட்டார். God gives us his wisdom to confirm the wise of this world. கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தந்து உலக ஞானிகளை அவர் வெட்கப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். தேவர் தன்னுடைய ஞானத்தை லோகத்தின் ஞானிகளை நியாயப்படுத்துவதற்காக மாட்டாரே. God wants to give us his strength in order to confound the strong people of this world. கர்த்தர் தம்முடைய பலத்தை நமக்கு கொடுத்து இந்த உலகத்தின் பலவான்களை அவர் வெட்கப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். தேவர் தன்னவரவனு கொட்டு ஈ லோகத பலிஷ்டன நாச்சிகப்படுத்துவந்த மாட்டானே. So when we trust in the wisdom of man and the strength of man, we will be confounded one day. நாம் இந்த உலகத்து மனுஷனுடைய ஞானத்திலோ உலக பலத்திலோ நாம் சார்ந்து கொள்வோம் என்றால் ஒரு நாள் நாம் நிச்சயமாக வெட்கப்படுத்தப்படுவோம். நாம் லோகத ஞானத்திலோ லோகத பலத்திலோ நாம் ஒரிக்கொள்ளுதாதே ஒன்றிய நாம் நாச்சிக உலகாகுதேவே. According to the 27th verse, when we receive the wisdom of God and the power of God, we will never be confounded. இந்த 27ஆம் வசனத்திற்கு உத்தரவனமானோம் பார்ப்போம் என்றால், நாம் தேவ பலத்தை தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வோம் என்றால் நாம் ஒரு நாளும் விட்கப்பட்டு போக மாட்டோம். 27ஆம் வசனத்திலே அனுசாரமாக நாம் நோடுவாக, நாம் தேவ ஞானம் தேவ பலவனு ஒந்திக் கொண்டு ஒன்று காலம் லெஜ்ஜைகொள்வதில்ல. So Christ is the wisdom for those who are called by God. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து ஞானமாயிருக்கிறார். கர்த்தன் இந்த கரையில் பட்டவர்களே கிறிஸ்தனே ஞானமாகிதானே. Christ is the power of God to those who are called by God. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து பலனாயிருக்கிறார். தேவர் இந்த கரையில் பட்டவருக்கு கிறிஸ்தனே பலவாகிதானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Now if we turn to Romans the first chapter. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே, ரோமா முதலிய அத்தியாயத்திலே, and read verses 6 and 7. 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 6-7 வாக்கியங்களை ஓதுவாக. In English, 5 and 6. ஆங்கிலத்திலே 5-6. Among whom are ye also the called of Jesus Christ? To all that be in Rome, beloved of God, called to be his saints, grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. For sagala jaathigaliyum avargalukku Yesu Christinal alaikkappattavargalagi ungalaiyum tamad naamathin nimitham viswasathu keelpadi pannum porittu engalukku kiruvaiyum apostolu ooliyathiyum arulichidirukkar. Yesu Christanagudake kariyalpatta neevu saha
ಅನ್ಯ ಜನರೊಳಗಿನವರಾಗಿದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಬರೆಯುತ್ತೇನೆ. ಮೊದಲನೆಯದು, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯು ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಸಿದ್ಧಿಗೆ ಬಂದದರಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ವಿಷಯವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. Praise be to God. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವದಾಗೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Here the apostle says we are called to become saints. ಇಂಗೆ ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ಪೌಲ್ ಹೇಳುವ ಬಳುದು ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾನಗಳಾಗ ಅಳೆಕಪಟ್ಟಿರುಕರೋಂ ಎಂದು ಹೇಳುಗರಾರ್. ನಾವು ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧರಿಂದ ಅರಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂದಾಗ ಹೇಳುತ್ತೆ. So we are called by God here. ಇಂಗೆ ಕರ್ತನಾಲ ನಾವು ಅಳೆಕಪಟ್ಟಿರುಕರೋಂ. ಇಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. What is the benefit that we receive because we are called by God? ನಮ್ಮ ಕರ್ತನಾಲ ಅಳೆಕಪಟ್ಟದನಾಲೆ ನಮಗೆ ಉಂಟಾಗಿರದಾನ ಬಲನೆನ್ನ. ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ನಮಗೆ ಉಂಟಾದ ಬಲವೇನು? He says we have received grace and apostleship. அவர் நமக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆத்தன் நமக்கு கிருபையினும் அப்போஸ்தல தனவனும் ஒந்திதானே என்பதாக எழுத்தானே. So God has given his grace to all those who are called by him. கர்த்தனால் அழைக்கப்பட்டதான யாவருக்கும் அவர் தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தன் இந்த கரையில்பட்டவர் எல்லாரிக்கும் கர்த்தன் தன் கிருபையை அனுகிரகித்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. It's through this grace we will have the understanding about the apostles and the fellowship of the apostles. In the kiruvayin moolamaga naam inda apostle ooliyathiyum alladhu apostleudaiya apostle pattiyum naam arindhu kolla mudigirathu. Ee kiruvai moolakavaga apostle kurithu apostle seivathin kurithu naam thirukkolladhukke saadhyamaagutare. We know there are many Christians in this world, but they all did not have the grace to understand about the apostles and their fellowship. இந்த உலகத்தில் अनेक கிறிஸ்தவர்கள் உண்டு, ஆனால் அவர்களுக்கோ அப்போஸ்தலரே குறித்தோ அப்போஸ்தல ஊழியத்தை குறித்தோ அவருக்கு அந்த அறிந்து கொள்ளக்கூடியதான கிருபை இல்லை. ஈ லோகத்தில் எஷ்டோ கிறிஸ்தர் இருந்தாரே, அவர்கள் அப்போஸ்தல குறித்து அப்போஸ்தல சேவையின் குறித்து தெரிந்து கொள்ளுவந்த கிருபை அவர்கள் கொடல்பட்டில. Because they are not called by God. ஏனென்றால் அவர்கள் தேவனால் அழைக்கப்படவில்லை. ஏகேந்திர அவர் தேவனின் கரையில்பட்டில. But God grants this grace only to those who are called by him. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் இந்த கிருபையை கொடுக்கிறார். கர்த்தன் இந்த கரையில்பட்டவர்கள் மாத்திரமே ஆத்தன் ஈ கிருபையை அனுகிரகித்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Concerning the consecration of the apostles also. அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தல பிரதிஷ்டை குறித்து எழுவாக. Jesus says that they have made themselves eunuchs for the sake of the kingdom of God. அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களை அன்னவர்களாக்கி கொண்டவர்கள் என்று கர்த்தராக இயேசு சொல்கிறார். அவர் பரலோக ராஜ்யம் நிமித்தமாக தம்மை நபுசுக்களாக மாற்றி கொண்டிருந்ததாக இயேசு எழுதுகிறார். Moreover, Jesus said, everyone they will not understand this. இதை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது என்றும் இயேசு சொல்கிறார். எல்லாரும் தெளிவுக்குள்ளதெல்லாம் அந்தமதாக இயேசு சொல்லுதானே. But those who have received grace, they alone will understand. கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தான் இதை அறிந்து கொள்ள முடியும். கிருபையை ஒந்தி கொண்டவர் மாத்திரமே இதன் கிரேஸ் கொள்வது சாத்தியம் என்பதாக எழுதுதானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God has given us this grace to know about the apostles and their ministry. அப்போஸ்தலர்களை குறித்தும் அப்போஸ்தல ஊழியத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல குறித்து அப்போஸ்தல சேவையின் குறித்து தெளிவு கொள்வந்த கிருபையின தேவன் நமக்கு கொட்டிதானே. Because we are called by him. ஏனென்றால் நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏகேந்திர நாம் ஆத்தனின் கரையில்பட்டி தேவே. If we had not received this calling, we will never know about the apostles or their ministry. நாம் அழைக்கப்பட்டிருக்காவிட்டால் நாம் ஒருபோதும் இந்த அப்போஸ்தலரை குறித்தும் அப்போஸ்தல ஊழியத்தை அறிந்திருக்க மாட்டோம். நாவு ஆத்தனின் கரையில் படதே ஓகித்திரே அப்போஸ்தலன் குறித்து ஆத்தன் சேவனி குறித்து நாம் தெரிந்து கொள்ள தெரியல. Many of us seated here, we are not born Pentecostal people. இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் பெந்தேகோஸ்தே குடும்பத்திலேயே பிறந்தவர்கள் அல்ல. இல்லி குளித்திரு வந்த அநேகர் பெந்தேகோஸ்தே குடும்பத்திலேயே ஒட்டிதவர் இரல்ல. Some of us from Hindu background. நம்மில் சிலர் இந்து பின்னணியிலிருந்து வந்தவர்களா இருக்கலாம். கிளவரும் நீ இந்து குலதின பந்திரபோது. Some of us may have the CSI background. சிலர் நம்மளே சிலர் CSI குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். நம்மில் கிளவரு CSI குடும்பத்தின பந்திரபோது. And some of us are called from the Catholic background. நம்மில் சிலர் கத்தோலிக்க குடும்ப பின்னணியிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கலாம். நம்மில் கிளவரு கத்தோலிக்க But because God has called us, கர்த்தர் நம்மை அழைத்தபடியாலே நம்மது கர்த்தன் கருது நிமித்தமாக. Because we have obeyed his call, நாம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தபடியாலே நாம் ஆத்தன கருவிக்கு வீராக நிமித்தமாக. Now we have received grace to understand about the apostles and to have fellowship with the apostles. நாம் அப்போஸ்தலர்களை குறித்தும் அவர்களுடைய அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை குறித்தும் அறிந்து கொள்ளக்கூடியதான கிருபையை பெற்றிருக்கிறோம். நாம் அப்போஸ்தலர்கள் குறித்து ஆத்தன சேவையின் குறித்து நாம் தெரிந்து கொள்ளுவந்த கிருபையினை வந்திதேவே. God has brought us to the fellowship of the saints of God. கர்த்தர் நம்முடைய பரிசுத்தமானுடைய ஐக்கியத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஐக்கியத்திலே கருத்தந்திதானே. God has brought us to the fellowship of apostles. கர்த்தர் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அப்போஸ்தல ஐக்கியத்திலே தந்திதானே. Because God has called us, we have received grace
to know about the apostles and to join with them. ஏனென்றால் கர்த்தரமே அழைத்தபடியாலே நாம் அப்போஸ்தலருடைய அந்த அப்போஸ்தலருக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதான கிருபையை பெற்றபடியாலே அதற்குள்ளே நாம் சேர்ந்து கொண்டோம். நாம் கர்த்தன் இந்த கரியல் பட்ட நிமித்தமாகி அப்போஸ்தலரும் தெரிந்து கொள்வந்த கிருபையை நாம் ஒந்திக் கொண்டு நிமித்தமாகி காணப்படுத்தேவே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. We have to walk worthy of our calling. நாம் நம்முடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்ம கர்வீக்கு யோக்கியராக நடந்து கொள்ள வேண்டும். Always preserve our fellowship with the saints of God. நாம் நம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த அந்யோன்யத்தை காப்பாற்றிக்கொள்ள we should never even think about going away from the fellowship of the saints. பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு நாம் பின்மாறி போகக்கூடியதான காரியத்தை ஒருபோது நாம் சிந்திக்கவே கூடாது. பரிசுத்த ஐக்கியத்தை விட்டு போகுவந்த காரியம் வந்து காலத்துல நாம் யோசிச்சபாரு. Because here the Lord is bringing us up. ஏனென்றால் கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் அஸ்திவாரம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திவாரம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் பவுலின் எழுதுவாக அப்போஸ்தல பிரவாதிகளும் இல்லை அஸ்திவாரம் என்பதாக பில்ட் அப்பான் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் அப்போஸ்தல்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸ். நாம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பதான அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டு வருகிறோம். அப்போஸ்தல பிரவாதிகளையும் அஸ்திவாரத்தின் மேலே மந்திர பாவதியில் கட்டுதான் பருத்திதேவே. God has not only given us the grace to know about the apostles. அப்போஸ்தலரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடியதான கிருபையை மாத்திரம் அவர்கள் நமக்கு கொடுக்கவில்லை. அப்போஸ்தல குறித்து தெளிவளிக்கவே மாத்திர கிருபையை கொடுத்தது மாத்திரமல்ல. Given us the grace to be built upon the foundation of apostles and prophets. நாம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர் மேல் நாம் கட்டப்படக்கூடியதான அந்த கிருபையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல பிரவாதிகள் அஸ்திபாரமேல் கட்டப்பட்டுவந்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்தானே. Because God has called us, we have this privilege. ஏனென்றால் கர்த்தர் நம்மை அழைத்தபடியால் இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏகென்ற கர்த்தர் நம்மை கரந்திமித்தவாகி இந்த தன்யத்தினை நாம் ஒந்திதேவே. How many of us realize about the greatness of our calling? நம்முடைய அழைப்பினுடைய மதிப்பை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறோம்? நம்ம கருவிக்கு நாம் சேஷ்டத்தின் இஷ்டமென்று நாம் கிரேஸ் கொடுத்தேவே. Because of the lack of this understanding, we are not able to walk worthy of our calling. நாம் இந்த அழைப்பை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியால் தான், அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடியால் தான் அந்த அழைப்புக்கு ஏற்றவண்ணமாக நம்மால் நடந்து கொள்ள முடியவில்லை. நாவி கர்வீக்கு குறித்து தெளிந்து கொள்வதே குறைத்தியாக இருந்தாக அதுக்கு அனுசரமாக நடந்து கொள்வதே தேவை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Now when we turn to Hebrews the 9th chapter and read the 15th verse. எபிரேயர் 9th அதிகாரம் 15th வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது. எபிரேயர் 9:15 நாம் ஓதுவாக. 9:15 முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். மத்து ஈ காரணத்தின் ஆத்தன ஒந்து ஒச உடன்படிக்கைக்கு ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ. ಮೊದಲನೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆದ ಅಕ್ರಮಗಳ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಆತನು ಮರಣವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದರಿಂದ ದೇವರಿಂದ ಕರೆಸಿಕೊಂಡವರು ವಾಗ್ದಾನವಾಗಿದ್ದ ನಿತ್ಯ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಆತನ ಮೂಲಕ ಮಾರ್ಗವಾಯಿತು. And for this cause he is a mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the First Testament, they which are called might receive the promise of eternal inheritance. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the purpose of his people whom God has called? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைத்ததன் நோக்கம் என்ன? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கர்தந்த உத்தேசம் என்ன? They must receive the promise of eternal inheritance. அவர்கள் நித்திய சுதந்திரத்தை, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அவர் நித்திய பாதியத்தினை ஒந்திக்கொள்ளவேக்கு வாக்குத்தத்தம். In order to help them to inherit that eternal inheritance. அவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக அவர் நித்திய பாதியத்தினை ஒந்திக்கொள்ள Here we find he is the mediator. அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நாம் இங்கே காண்கிறோம். ஆத்தன மத்தியஸ்தனாகிதான் என்பதாக எழுதுதேவே. So if God would have called us, Christ is our mediator so that we may inherit our eternal inheritance. தேவன் நம்மை அழைத்தபடியால் அல்லது அழைத்திருக்கிறபடியாலே நாம் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படியாக கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். தேவன் நம்ம கருணிமித்தவாகி நாம் நித்திய பாதியத்தின் உண்டுக்காகி கிறிஸ்துன மத்தியஸ்தனாகிதான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Christ is interceding for every one of us being at the right hand of God. நம் ஒவ்வொருவருக்கும் பிதாவினுடைய வலதுபாரசத்திலிருந்து கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருக்காக கிறிஸ்தன சிம்மாசனம் மத்தியிலே நமக்காக மத்தியஸ்தம் அடைத்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. For example, when Jesus was on this earth, உதாரணமாக கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தான் நாட்களிலே, உதாரணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த தினத்திலே, he come across two fig trees.
அவர் இரண்டு அத்திமரங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அஞ்சு மரம் சந்திச்சபேக்காகித்து. ஒன் ஃபிக்டரி வாஸ் ஆன் தி வே சைடு. ஒரு அத்திமரமானது வழி அருகே இருந்தது. ஒன்று அஞ்சுர மரவாது தாரிய பகலில் இருந்து. வேறஸ் தி அதர் ஃபிக்டரி வாஸ் இன் தி வினியார்ட். ஆனால் மற்ற இன்னொரு அத்திமரமோ அது திராட்சை தோட்டத்திற்கு உள்ளே இருந்தது. அது இன்னொரு அஞ்சுர மரவாது திராட்சை தோட்டத்தின் மத்தியில் இருந்து. போத் தி ஃபிக்டரிஸ் டிட் நாட் ஈல்ட் ஃப்ரூட். இந்த இரண்டு அத்திமரமே கனி கொடுக்கவில்லை. இரண்டு அஞ்சுர மரங்களும் பலவனு கொடுக்கவில்லை. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. When Jesus saw the fig tree that was on the wayside and there were no fruits in it, he cursed it. வழியருகே இருந்ததான அத்திமரத்தை இயேசு பார்த்தபொழுது அதிலே கனி இல்லாதபடியினாலே இயேசு அதை சபித்தார். தாரிய மகளில் இருந்த அஞ்சுர மரம் நோடி அதிலே பலவிலே நிமித்தமாகி அதனை சபிசிதன. The very next day it withered away. ஆனால் அடுத்த நாளில் தானே அந்த மரம் பட்டு போயிற்று. மார்னி தினத்திலே அம்மரம் உணகி ஓய்த்து. But at the same time when we see the fig tree that was in the vineyard, anal thraatchi thottathukulle irundhana anda athimarathai kurithu naam paarkkum poludhu aadri thraatchi thottathil idanda anjiramaram nodduvaga. In this fig tree also there were no fruits. Inda athimarathileyum kani illai. Ee anjiramarathil palagiralilla. So what did the master say? Anda yajaman enna solugirar? Aa yajamane neenunthaane. Cut it down. Adai vetti podungal. Adan kathirisaaki. But did the gardener cut it down? ஆனால் தோட்டக்காரன் வெட்டி போட்டானா? அது தோட்டக்காரனால் கத்திரிச்சி ஆக்கியதுனா? No. இல்லை. இல்ல. He interceded for the fig tree. அந்த அத்திமரத்திற்காக அவன் பரிந்து பேசினான். அஞ்சுர மரக்காக அத்தனை மத்தியஸ்தே மாடினான். He told the master of the vineyard, be patient, Lord. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானை பார்த்து நாம் பொறுமையா இருப்போம் என்று சொல்கிறான். ஆ திராட்சை தோட்டத்தை எஜமான் நோடி சொல்ப நிதானிசேமதா கேள்விப்படுத்த tree may yield fruit. இந்த மரமானது கனி கொடுக்கும்படியாக நான் இன்னும் முயற்சி செய்கிறேன். ஈ மரவாது பல கொடுவதற்காகி நான் இன்னும் பிரயத்னம் மாடுத்தேன். Then it will yield fruit. அப்பொழுது அது கனி கொடுத்தது. நந்தர அது பல கொடுக்கும். அப்பொழுது அது கனி கொடுக்கும். நந்தர அது பல கொடுத்ததே. If it doesn't yield fruit, then we will cut it down. நாம் அது கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி போடலாம். அது பல கொடுத்தது நீ கத்திரிச்சி ஆக்க போதும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What is the difference between these two fig trees? இந்த இரண்டு அத்திமரங்களுக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன? இ இரண்டு அஞ்சுர மரத்தில் இருந்த வித்தியாசம் என்ன? Both the fig trees were in the same condition. இரண்டு அத்திமரங்களும் ஒரே நிலவரத்தில் தான் இருந்தது. இரண்டு அஞ்சுர மரமும் ஒரே சித்தில் காணப்பட்டது. They were not yielding fruit. இரண்டுமே கனி கொடுக்கவில்லை. இரண்டு பல கொடுல. பட் ஒன் ஃபிக் ட்ரீ விதர்ட் அவே. ஆனால் ஒரு அத்திமரமோ பட்டு போய்விட்டது. மாதிரி ஒன்று அஞ்சு மரம் உணகி ஓய்த்து. வேற தி அதர் ஃபிக் ட்ரீ வாஸ் பிரிசர்வ்ட். ஆனால் அடுத்த அத்திமரமோ காக்கப்பட்டது. அது இன்னொரு அஞ்சு மரம் காப்பாடப்பட்டது. வாட் வாஸ் தி ரீசன்? காரணம் என்ன? காரணம் என்ன? தேர் வாஸ் எ மீடியேட்டர் டு இன்டர்சீட் ஃபார் தட் ஃபிக் ட்ரீ. அந்த அத்திமரத்திற்காக பரிந்து பேசக்கூடியதான ஒரு மத்தியஸ்தர் இருந்தார். அஞ்சு மரக்காக மத்தியஸ்தே மாடுவன். இதுதான் அழைப்புக்குரியதான ஒரு பெரிய மதிப்பு. அதே இ கர்வீக்கு அழைப்புக்குரியதான மேன்மை இதுதான். இ கர்வீக்கு ஸ்ரேஷ்டதையாகிறது. God has called us and he has brought us into his vineyard, that is the church of God. கர்த்தர் நம்மை அழைத்து இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் சபை. ஐக்கியம் இருக்கும்பொழுது நமக்காக பரிந்து பேசக்கூடியதான ஒருவர் இருக்கிறார். இத்திராட்சை நமக்காக மத்தியஸ்தே மாடுவோர் ஒப்பனிதான். We are preserved from the wrath of God. ஆனபடினால் தான் தேவ கோபாக்கினிலிருந்து நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஆதின தேவ ரோஷாக்னியிலிருந்து நாம் தப்பிசெல்பட்டிதேவே. We are preserved from the condemnation of God. கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஆதின கர்த்தன தண்டனையிலிருந்து நாம் தப்பிசிக்கொண்டிதேவே. That's why here the apostle says. அதைத்தான் அப்போஸ்தலர் இங்கே சொல்லும் பொழுது அதன் குறித்து அப்போஸ்தலர் எழுவாக. Christ is the mediator of the new testament to those who are called by him. கர்த்தரால் அழைக்கப்பட்டதான புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராய் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரர். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார் என்று சொல்கிறார். கர்த்தன் இந்த கரையில் பட்டவர்களே ஹொச உடன்படி கிறிஸ்தன் ஆத்தன் மத்தியஸ்தனாகித்தான் என்பதாக எழுப்பப்பட்டார். Because Jesus is interceding for us, we are preserved in spite of all our infirmities and failures. கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே நாம் நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் நம்முடைய எல்லா குறைவுகளிலேயும் நாம் இம்மட்டுமாய் காக்கப்பட்டு வருகிறோம். கிறிஸ்தன் நமக்காக மத்தியஸ்தே மாட நிமித்தமாகி நம்ம எல்லா குந்து கோரிக்கைகளையும் நாம் காப்பாடப்படுத்திதேவே. On one side he is interceding for us. One side is interceding. ஒரு பக்கத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று பாகத்திலே நமக்காக மத்தியஸ்தே மாடுகிறார். On the other hand he is also helping us.
rectify all our shortcomings. மற்ற பக்கத்திலே நம்முடைய எல்லா குறைகளையும் பரிகரிக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாகத்தில் நம்ம எல்லா குறைகளையும் பரிகரிப்பதற்காக அவர் நமக்கு சகாயம் அளித்தானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Because we are called, God has given Christ as our mediator. தேவனமே அழைத்திருக்கிறபடினாலே அவர் கிறிஸ்துவை நமக்கு மத்தியஸ்தராய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நிமித்தமாகி கிறிஸ்தன் நமக்கு மத்தியஸ்தனாகி நமக்கு ஒட்டிதானே. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. We return to the epistle of Jude. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்தன தாசனு யாக்கோபன தம்மனு ஆகிருவ யூதனு தந்தையாத தேவரல்லி பிரியராதவரு இயேசு கிறிஸ்தனிகாகி ಕಾಯಲ್ಪಟ್ಟವರು ಆಗಿರುವವರಿಗೆ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, ಜೂಡ್ ದ ಸರ್ವೆಂಟ್ ಆಫ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂಡ್ ಬ್ರದರ್ ಆಫ್ ಜೇಮ್ಸ್ ಟು ದೆಮ್ ದಟ್ ಆರ್ ಸ್ಯಾಂಕ್ಟಿಫೈಡ್ ಬೈ ಗಾಡ್ ದ ಫಾದರ್ ಅಂಡ್ ಪ್ರಿಸರ್ವ್ಡ್ ಇನ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂಡ್ ಕಾಲ್ಡ್. ಪ್ರೈಸ್ ಬಿ ಟು ಗಾಡ್. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾವದಾಗ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಿಯರ್ ವಾಟ್ ಡಸ್ ದಿ ಅಪೋಸ್ಟಲ್ ಸೇ? ಇಂಗೇ ಅಪೋಸ್ಟಲ್ ಏನ ಹೇಳುತ್ತಾರೆ? ಇಲ್ಲಿ ಅಪೋಸ್ಟಲ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ದೋಸ್ ಹೂ ಆರ್ ಕಾಲ್ಡ್ ಬೈ ಗಾಡ್ ದ ಫಾದರ್ ಆರ್ ಪ್ರಿಸರ್ವ್ಡ್ ಬೈ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. பிதாவினாலே அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவினாலே காக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். தந்தையின் கரையில்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றப்படுத்தார். So if God would have called us, Jesus is preserving us. தேவன் நம்மை அழைத்திருப்பார் என்றால் இயேசு நம்மை காக்கிறார். தேவன் நம்மை கருதிருவதாதிரே கிறிஸ்தன் நம்மை காய்த்தானே. Jesus takes he is taking care of us. நம்மை குறித்து அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை குறித்து அவர் ஜாப்தர் வைசிக்கொள்ளுதானே. When Jesus protects us, nobody will harm us. இயேசு நம்மை காப்பார் என்றால் யாரும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கிறிஸ்தன் நம்மை காயுதாதிரி ஒப்பரும் நமக்கு கேடுமான சாத்தியம். Nobody will hurt us. யாரும் நம்மை தாக்க முடியாது. தாக்க முடியாது. யாரும் நம்ம நிமிட்டில் சாத்தியமாகுவதில்லை. Nobody will deceive us. யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. யாரும் நம்ம வஞ்சிக்க சாத்தியமில்லை. Nobody will destroy us. யாரும் நம்மை அழிக்க முடியாது. யாரும் நம்ம நாசப்படுத்தலுக்காகுவதில்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we realize we are called by God and when we are preserved by Jesus Christ, we will not be afraid of anything. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள் என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் எந்த காரியத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவரின் கரையில்பட்டவரும் கிறிஸ்துவின் காப்பாற்றப்பட்டவரும் கிரகிக்க உள்ளவராகிதிரு யாவ காரியக்கு சிந்திச்சது அவசியத்தை இல்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலே. Why Jesus is preserving us? இயேசு ஏன் நம்மை காக்கிறார்? இயேசு யாத்தகை நம்மை காய்த்தானே. When we turn to 2 Timothy chapter 4 and read verse 18. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 18 வாக்கியத்திலே நாம் ஓதுவோம். Inherit his eternal kingdom, he is preserving us. அவருடைய நித்திய ராஜ்யத்தை நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை காக்கிறார். நித்திய ராஜ்யத்தின் சுவாதீனம் ஆடிக்கொள்வதற்காக நம்ம காய்த்தானே. We know God has called us for his eternal kingdom. அவருடைய நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான் தேவன் அழைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நித்திய ராஜ்யம் பாத்தியராக வந்து கொள்வதற்காக அத்தனை கருதித்தான் என்பதாக தெரிஞ்சது. Until we inherit that eternal kingdom, Jesus will be preserving us. அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நித்திய ராஜ்யத்தின் பாத்தியத்தை வந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை காயுவனாய் When we walk worthy of our calling, we will enjoy Jesus as our preserver. நாம் நம்முடைய அழைப்பின் அழைப்பை குறித்து தான் அழைப்பை அழைப்புக்கு பாத்திரங்களாய் நாம் நடந்து கொள்வோம் என்றால் இயேசு நம்மை காக்கிறவராய் இருப்பார். தேவ நம்ம கருவிக்கு நாம் யோகியராக நடந்து கொள்வதாக கிறிஸ்தன் நம்ம காயுவனாய் இருத்தானே. But when we don't walk according to walk worthy of our calling, Jesus cannot preserve us. நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளாவிட்டால் இயேசு நம்மை காக்க முடியாது. நம்ம கர்த்தருக்கு நாம் யோகியராய் நடந்து கொள்ளுவதற்கு கிறிஸ்தன் நம்மை காப்பாற்றுவதற்கு சாத்தியமாகுவதில்ல. Some people say God will not hear my prayers. சில ஜனங்கள் சொல்வது என்றால் தேவன் என்னுடைய ஜெபத்தையே கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். கேட்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். எழுவது நம்ம எழுவதே என்றே தேவன் நம்ம பிரார்த்தனை எழுவதே இல்லை என்பதை எழுத்தார். If the servants of God don't pray for us, we will not be preserved. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபிக்காவிட்டால் நாம் காக்கப்பட முடியவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். தேவனுக்கு நாம் பிரார்த்திப்பதிலே நாம் காப்பாற்றப்படுவதில்லை என்பதாக எழுதுகிறார். It's not so. அப்படி அல்ல. அது ஆகல. Clearly we have read in the scripture, Jesus is preserving all those who are called by God. தேவனால் அழைக்கப்பட்டதான யாவரையுமே இயேசு காக்கிறார் என்று வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவர் இந்த கரையில்பட்டவர் எல்லாரும் கிறிஸ்தனும் காய்த்தான் என்பதாக தேவர வாக்கியத்தை மூலமாக தெரிந்து கொள்ள தேவை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. If you are called by God,
Jesus will preserve you and you need not be worried about anything. தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருப்போம் என்றால் இயேசு நம்மை காக்கிறார். எந்த காரியத்திற்கும் நாம் கவலைப்பட வேண்டியதான் அவசியமே இல்லை. தேவரின் இந்த கரையில் பட்டியலாதிரி கிறிஸ்தன் நம்ம காய்த்தனாம் யாவ காரியக்கு சிந்தப்படுவது அவசியக்கதே இல்ல. Now if you turn to Romans the 8th chapter. ரோமர் 8 அதிகாரத்திலே ரோமா புரோதவரின் 8 அத்தியாயத்திலே and read the 26th verse. 26 வசனத்தை வாசிப்போம் என்றால் 26 ஆம் வாக்கியம் ஓதுவதாதிரே அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதல்லதே தேவர சங்கல்பத மேரிகே கரையல்பட்டு அத்தனன்னு பிரீத்திசுவர ஹித்தக்காகி எல்லா காரியங்களும் அனுகூலவாகுத்தவை என்று நமக்கு கொத்ததே. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God has called us according to his purpose. கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். தேவரின் சங்கல்பமேரிகே கரியுத்தானே. If you are called by God. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால். தேவரின் கரையில்பட்டிதரே. All things work together for good unto us. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. எல்லா காரியமும் அனுகூலமாகவே நடைபெறுகிறது. Perhaps at the beginning some things may seem to be difficult or evil. ஆரம்பத்திலே சில காரியங்கள் நமக்கு ஒருவேளை தீமையை போல தோன்றலாம். பிராரம்பத்திலே கெலவு காரியங்கள் நமக்கு கேடாக காணப்படுபோது. But the end will be good. ஆனால் முடிவோ அது நன்மையாய் இருக்கும். ஆதலே அந்தியோ உத்தமமாக காணப்படுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. So if you are called by God, God always wants to do good unto us. தேவனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்ய தேவன் விரும்புகிறார். தேவரின் நீ கரையில்பட்டிருந்தாதிரே எல்லாம் இத்தக்கரக்காக தேவரானது இஷ்டப்படுகிறார். At the beginning we may have to go through some difficult paths. ஒருவேளை ஆரம்பத்திலே நீங்கள் சில கஷ்டமான பாதையிலே செல்ல வேண்டியிருக்கும். கிலவேளை நீ பிராரம்பத்தில் கஷ்டபாத மார்க்கத்தில் ஓகபிக்காக இருக்கிறது. Or you may feel you're forsaken. நீங்கள் ஒருவேளை நான் கைவிடப்பட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். நீ ஒருவேளை கைவிடப்பட்டேன் என்று நினைச்சபோது. Or you may feel there is no one to help you. எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். நனக்கு யாரும் சகாயமான இல்லை என்று யோசிச்சபோது. You may feel that there is no one to understand your real state. உங்களுடைய நிலவரத்தை யாரும் புரிந்துகொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். நீ ஸ்திரிகத்தைகளனு அர்த்தமாடி கொள்ளலில்லை என்று நீங்கள் தெரியபோது. If you have a confidence that you are called by God. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிறது தான் நிச்சயம். சரியான நேரத்திலே உங்களுக்காக நியமித்திருக்கிறதா நன்மையை நிச்சயமாக கர்த்தர் செய்வார். கடைசி சமயத்தில் நிமக்காக நியமிச்சிருவன் இதுதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது. இது தேவர வாக்கு எழுத்தரே. The word of God will never change. கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் மாறாது. தேவர வாக்கு வந்து காலம் பதிலாவணை ஒன்றுவதில்லை. If you are called by God, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீ தேவரே இந்த கரையில் பட்டிருவதால், all things work together for good unto us. எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எல்லா காரியத்தை கரக்காகியே நடைபெறுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக 1 Thessalonians chapter 5 and read verse 24. 1 Thessalonikeyar 5th adhigaram 4th vasanathai nam vasippom. 24th vasanathai nam vasippom endral 1 Thessalonikeyar 5:24 la oruvaga ungalai alaikkiravar unmaiyullavar avar appadiye seivar nimmannu kariyuvavanu nambigasthanu athanu thanna karyavanu sadhisuvanu. Faithful is he that calleth you who also will do it. Faithfully see that calleth you who also will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார். நம்மனு கருதவனு நம்பிக்கைசனு ஆத்தனு தன் காரியவனு சாதிசுவனு. In what matter God will be faithful to us here? இந்த எந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல உண்மையுள்ளவராக இருக்கிறார்? யாவ காரியக்கு கர்த்தன் இல்லை நம்பிக்கைஸ்தனாகித்தானே. இந்த ப்ரீவியஸ் வர்ஸ் வி ரீட் நாம் அதற்கு முந்தின வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது முந்தின வாக்கியங்களில் ஓதுவாக sanctify you holy and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. சாந்திதாயகனாக தேவரே தானே நிம்மனு பரிபூர்ணவாகி பவித்திரமாடலே நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்துன பிரத்யட்சனாகுவாக நிம்ம ஆத்ம பிராண சரீரங்களும் தோஷவில்லை சம்பூர்ணமாகி காணிசுவந்தே காப்பாடல் படலே. So God will be faithful in sanctifying our spirit, soul and body.
கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அது பரிசுத்தமாய் காக்கும்படியாக அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் நம்ம பிராணாத்மா தேகத்தில் பரிசுத்தமாகி காணப்படுவதற்கு ஆத்ம நம்பிக்கைஸ்தனாகிதானே God will be faithful in preserving us blameless unto the coming of the Lord Jesus Christ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படும்படியாக அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிரத்யட்சனாகுவாக தோஷமில்லாதவராகி காணப்படுவதற்கு ஆத்ம நம்பிக்கைஸ்தனாகிதானே If God would have called us he will be faithful to sanctify us and to preserve us அவர் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக நாம் சுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாக அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் ஆத்தன் நமக்கு கரு நிமித்தமாகி நாம் பரிசுத்தராய் தோஷமில்லாதவராய் காணப்படுவதற்காக ஆத்தன் காப்பாடுவராய் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆத்தன் நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்பிக்கைஸ்தனாகிதானே ஆல்சோ ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் டு பிரிசர்வ் அஸ் பிளேம்லெஸ் ஃபார் தி கமிங் ஆஃப் தி லார்ட் அவருடைய வருகையிலே நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாக அதற்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ಆತನ ಮರಣದಲ್ಲಿ ದೋಷವಿಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ನಂಬಿಕೆಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಸೊ ವೆನ್ ವಿ ವಾಕ್ ವರ್ದಿ ಆಫ್ ಅವರ್ ಕಾಲಿಂಗ್ ವಿ ವಿಲ್ ಎಂಜಾಯ್ ಆಲ್ ದೀಸ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸಸ್ ನಾವು ನಮ್ಮ ಅಳೈಪುಕ್ಕೆ ಪಾತ್ರವನಗಳಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತಾಲ್ ಇಂದ ಎಲ್ಲಾ ಅನುಭವಗಳೆಯೂ ನಾವು ನಮಗೆ ಸ್ವಂತಮಾಕಿಕೊಳ್ಳ ಮುಡಿಯೂ ನಾವು ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಅನುಭವಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಬಿಕಾಸ್ ಮೆನಿ ಒಕೇಷನ್ಸ್ ವಿ ಆರ್ ನಾಟ್ ವಾಕಿಂಗ್ ವರ್ದಿ ಆಫ್ ಅವರ್ ಕಾಲಿಂಗ್ ಏನೆಂದರೆ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಅಳೈಪುಕ್ಕೆ ಪಾತ್ರವನಗಳಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಾಮಲ್ ಇರಕಬಡಿನಾಲ್ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕರ್ವಿಕೆ ನಾವು ಯೋಗ್ಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳದಿರುವುದೇ ನಿಮಿತ್ತವಾಗಿ ವಿ ಆರ್ ಟಾರ್ಮೆಂಟೆಡ್ ಬೈ ಅನ್ವಾಂಟೆಡ್ ಫಿಯರ್ ನಾವು ತೇವೆಯಿಲ್ಲದ ಭಯತಿನಾಲೆ ನಾವು ತಾಕಪಡುವರಲ್ಲಾಗಿರೋಂ ನಾವು ಅಗತ್ಯದ ಭಯದಿಂದ ನಾವು ಮುಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇವೆ ವೆರಿ ಆಫನ್ ವಿ ಲೂಸ್ ಅವರ್ ಫೇತ್ ಅಡಿಕಡಿ ನಾವು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸತೆ ಇಳಂದು ಹೋಗಿರೋಂ ಆಗಾಗ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ವಿ ಲೂಸ್ ಅವರ್ ಹೋಪ್ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಾವು ಇಳಂದು ಹೋಗಿರೋಂ ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ವಿ ಲೂಸ್ ಅವರ್ ಬೋಲ್ಡ್ನೆಸ್ ನಮ್ಮ ಧೈರ್ಯತೆ ನಾವು ಇಳಂದು ಹೋಗಿರೋಂ ನಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಲೆಟ್ ಅಸ್ ರಿನ್ಯೂ ಅವರ್ ಲೈಫ್ ಇನ್ ದ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ಗಾಡ್ ದಿಸ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಇಂದ ಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಾವು ಪುದುಪಿತ್ತುಕೊಳ್ಳುವೋಂ ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆ ನವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋಣ ನಾಟ್ ಆರ್ಡಿನರಿ ಪೀಪಲ್ ಇನ್ ದ ಸೈಟ್ ಆಫ್ ಗಾಡ್ ದೇವ ಪಾರ್ವೆಯಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಸಾಧಾರಣ ಜನಗಳಲ್ಲ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯರಲ್ಲ ಈವನ್ ಇನ್ ದ ಸೈಟ್ ಆಫ್ ದ ಪೀಪಲ್ ಆಫ್ ದಿಸ್ ವರ್ಲ್ಡ್ ಆಲ್ಸೋ ವಿ ಆರ್ ನಾಟ್ ಆರ್ಡಿನರಿ ಪೀಪಲ್ ಇಂದ ಉಲಗ ಜನಗಳ ಪಾರ್ವೆಯಲ್ಲಿಯೂ ನಾವು ಸಾಧಾರಣ ಜನಗಳಲ್ಲ ಈ ಲೋಕದ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಜನರಲ್ಲ ಪರ್ಹಾಪ್ಸ್ ದೇ ಮೇ ಡಿಸ್ಪೈಸ್ ಅಸ್ ಅಂಡ್ ದೇ ಮೇ ರಿಡಿಕ್ಯೂಲ್ ಅಸ್ ಒಂದು ವೇಳೆ ಅವರುಗಳು ನಮ್ಮ ತಾಳ್ವಾಗ ನೆನೆತು ಒಂದು ವೇಳೆ ಅವರು ನಮ್ಮ ತಳ್ಳಿಬಿಡಲಾಂ ಒಂದು ವೇಳೆ ಪರಿಹಾಸ ಮಾಡಲಾಂ ಅವರು ನಮ್ಮನ್ನು ದೀನವಾಗಿ ನೆನೆಸಿ ನಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡಬಹುದು ದೇ ಡೂ ನಾಟ್ ನೋ ಅವರ್ ವ್ಯಾಲ್ಯೂ ನಮ್ಮ ಮದಿಪೆ ಕುರಿತು ಅವರುಗಳಿಗೂ ತಿಳಿಯದು ನಮ್ಮ ಗೌರವನ ಕುರಿತು ಅವರಿಗೂ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ ಅನದರ್ ಮಿಸರಬಲ್ ಥಿಂಗ್ ಇಸ್ ವಿ ಡೂ ನಾಟ್ ನೋ ಅವರ್ ಓನ್ ವ್ಯಾಲ್ಯೂ ಇನ್ನೂರು ಪರಿಧಾಮ ನಿಲವರ ಏನವೆಂದ್ರಾಲ್ ನಮ್ಮುಡಿಯ ಅಂದ ಉನ್ನತಮಾನ ನೆಲೆಮೆ ನಮಕೇ ತಿಳಿಯಾಮಲ್ ಇರುಕ್ರದು ಇನ್ನೊಂದು ಪರಿತಪಿಸುವಂತ ಸ್ಥಿತಿ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬಿಕಾಸ್ ಗಾಡ್ ಹಸ್ ಕಾಲ್ಡ್ ಅಸ್ ವಿ ಆರ್ ವೆರಿ ವೆರಿ ಹೈ ಪೀಪಲ್ ಇನ್ ಅ ಸೈಟ್ ದೇವನ ನಮ್ಮ ಅಳೈತಿರುಕ್ರಬಡಿನಾಲೆ ಅವರುಡಿಯ ಪಾರ್ವೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಿಗವೂ ಮಿಗವೂ ಉನ್ನತಮಾನ ಜನಗಳು ನಾವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಹಳ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಜನರು ವಿ ಮೇ ಬಿಲಾಂಗ್ ಟು ಎನಿ ಸೊಸೈಟಿ ಆರ್ ಎನಿ ಫ್ಯಾಮಿಲಿ ದಟ್ ಡಸಂಟ್ ಮ್ಯಾಟರ್ ನಾವು ಎಂತ ಒಂದು ಸಮುದಾಯತೆಯೋ ಎಂತ ಒಂದು ಕುಟುಂಬತೆಯೋ ಸೇರಿದವರಾಗಿರಲಾಂ ಅದು ಕಾರಣವಲ್ಲ ನಾವು ಯಾವುದೋ ಸಮುದಾಯಕ್ಕೋ ಬೇರೆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಿದವರಾಗಿರಬೇಕು ಅದೆಲ್ಲ ವಿಷಯವಾಗಿದೆ ಇಫ್ ಯು ಆರ್ ಕಾಲ್ಡ್ ಬೈ ಗಾಡ್ ವಿ ಆರ್ ವೆರಿ ವೆರಿ ಪ್ರೆಷಿಯಸ್ ಇನ್ ಹಿಸ್ ಸೈಟ್ ನೀವು ದೇವನಾಲ್ ಅಳೈಕಪಟ್ಟಿರಿ நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருப்போம் என்றால் நாம் தேவனால் நாம் மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான நபர்களாய் காணப்படுகிறோம் நாவ் தேவரின் கரையல்பட்டிருந்தாதே நாவ் பகல பகல சிரேஷ்டவாத ஜனராகிதே God has not called us with an ordinary calling தேவன் நம்மை ஒரு சாதாரண அழைப்பினால் அழைக்கவில்லை தேவன் நம்மை சாதாரணமாக கருவிக்கின கரையில் இல்ல It's a high calling ஒரு அது ஒரு உன்னதமான அழைப்பு அது உன்னதவாத கருவிக்கு It's a holy calling அது ஒரு பரிசுத்த அழைப்பு அது பரிசுத்தவாத கருவிக்கு Heavenly call அது ஒரு பரம அழைப்பு அது பரலோகத கருவிக்கு God has not only called us அவர் நம்மை அழைத்தது மட்டுமல்ல He will be faithful
in preserving us blameless for the coming of the Lord. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே குற்றமற்றவர்களாய் நாம் காணப்படும்படியாக அதற்கு அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருப்பார். ஆத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தோஷமில்லாதவனாக ஆத்து மரணத்தை காண்பதற்காக நம்பிக்கைஸ்தனாகிறார். Has by the grace of God many of us would have worthy of a calling. தேவனுடைய கிருபையினால் நம்மில் அநேகர் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் நம்மில் அநேகர் ஆத்து கருவிக்கு யோக்கியராக நடந்து கொள்ளுகிறோம். Let us receive some more grace from the Lord to work worthy of our calling. நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படியாக இன்னும் கொஞ்சம் கிருபையை நாம் அவரிடத்தில் பெற்றுக் கொள்வோம். நம்ம கருவிக்கு யோகியராக நடந்து கொள்வதற்காக இன்னும் கிருபையை நாம் வந்து கொள்ளணும். If there is anyone who is convicted that they are not walking worthy of their calling, அவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ளவில்லை என்று நம்ம யாராவது ஒருவேளை உணர்த்தப்படுவோம் என்றால் ஆத்தன கருவிக்கு யோகியராக நடந்து கொள்ளவில்லை என்பதாக நாம் யாராவது கிரேஸ் கொள்வதாதரே. Let us rededicate our lives in the presence of God this morning. தேவ சமூகத்திலே நம்முடைய ஜீவியத்தை ஒருமுறை கூட நாம் மறுபடியும் அவர் கரத்திலே சமர்ப்பிப்போம். தேவர சன்னிதானத்திலே புன ஆத்தனாஸ்திக்கு நம்ம ஒப்பிசிக்கொள்ளோம். Let us make a decision in the presence of God. தேவ சமூகத்திலே ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம். தேவர சன்னிதானத்திலே தீர்மானம் வந்து செய்து கொள்ளோம். Lord, so far I have wasted my time. கர்த்தாவே மட்டுமாக என்னுடைய காலத்தை நான் வீணாக்கினேன். கர்த்தனே இஷ்டு காலமாக நான் காலவனு வெர்த்தமாடிதேனே. I have wasted my days. என்னுடைய நாட்களை நான் வீணாக்கினேன். நான் தினங்களை நான் வெர்த்தமாடிதேனே. I have wasted my life. என்னுடைய ஜீவியத்தை நான் வீணாக்கினேன். நான் ஜீவிதவனு வெர்த்தமாடிதேனே. I have wasted also your grace. கர்த்தாவே உம்முடைய கிருபையையும் நான் வீணாக்கினேன். கர்த்தனே நீன கிருபையை வெர்த்தமாடிதேனே. But I realize I am guilty in your presence. கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நான் குற்றமுள்ளவன் என்று நான் உணர்கிறேன். கர்த்தனே நீர் சன்னிதானம் நான் தோஷமுள்ளவனாய் கிரேசி கொள்ளுகிறேன். I rededicate my life to you. கர்த்தாவே மறுபடியும் என்னுடைய ஜீவியத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே கர்த்தனே புனா நான் என் ஜீவிதம் நீங்க ஒப்பிசி கொடுத்தேன். I decide to walk worthy of my calling. கர்த்தாவே என்னுடைய அழைப்பிற்கு பாத்திரவனாக நடந்து கொள்வேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். கர்த்தனே நான் கருவிக்கு யோகியனாக நடந்து கொள்ளுத்தேன் என்பதாக தீர்மானமாடுகிறேன். Make such a decision and surrender ourselves in the hands of God. நாம் அப்பேற்பட்டதான ஒரு தீர்மானத்தை எடுத்து தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தை மறுபடியும் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள்? தீர்மானமாடி ஒப்பிசு கொடுத்தீர்கள். இந்த உலகத்தை ஜனங்களை காட்டிலும் நாம் உன்னதமான ஜனங்கள். இல்லோக்கத ஜனருக்கு நாம் ஸ்ரேஷ்டமான ஜனர். We are greater than the great people of this world. இந்த உலகத்தின் உன்னதமான ஜனங்களை காட்டிலும் நாம் உன்னதமான ஜனங்கள். இல்லோக்கத உன்னதமான ஜனருக்கு நாம் ஸ்ரேஷ்டமான ஜனர். Though we were created a little lower than angels, we are greater than angels. நாம் தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்கள் அல்ல. தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்களாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டாலும் நாம் தேவ தூதர்களை காட்டிலும் நாம் உன்னதமான மேன்மையானவர்கள். நாம் தேவ தூதர்கிட்ட சொல்ப கடமையாக சிருஷ்டி செல்பட்டு தேவ தூதர்கிட்ட உன்னதமானவராக தேவனுடைய தூதர்கள் தேவ சிங்காசனத்தை சுதந்திரிக்க போவதில்லை. தேவ தூதரு தேவ சிம்மாசனம் சுவாதீன மாடிக்கொள்ளுக்கே ஓகுதில்லை. We are going to inherit the throne of God. தேவ சிங்காசனத்தை நாம் தான் சுதந்திரிக்க போகிறோம். தேவ சிம்மாசனம் நாம் சுவாதீன மாடிக்கொள்ளுக்கே ஓகுதில்லை. Because we are called by God. ஏனென்றால் நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் தேவரின் கரில்பட்டவரோ. Our value is because of our calling. நம்முடைய அழைப்பினால் தான் நமக்கு மதிப்பு. நம்ம கருவிக்கு நிமித்தமாகி சேஷ்டத்தை. If God would have not called us, we will not have this value or this greatness. தேவன் நம்மை அழைத்திருக்காவிட்டால் நமக்கு இந்த மேன்மை இந்த மதிப்பு நமக்கு இல்லை. தேவன் நமக்கு இந்த சேஷ்டத்தை தன்யத்தை சிக்கிறதில்லை. Therefore let us dedicate our lives to the Lord to walk worthy of our calling. அன்றினால் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக நாம் நம்மை தேவ சமூகத்திலே சமர்ப்பிப்போமாக. ஆத்தின கருவிக்கு யோகியராய் நடந்து கொள்வதற்காக ஆத்தின சன்னிதானத்தில் சமர்ப்பிசோனா. How many of you want to rededicate your life to the Lord in order to walk worthy of your calling? உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியங்களை தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறீர்கள்? இந்த கருவிக்கு அனுசரமாக நான் எடுத்துக்கொள்ள யோகியனாய் நடந்து கொள்ள ஒப்பிஸ்தேன் என்பதாக எஸ்டி ஜனர் தேவ சன்னிதானம் தீர்மானித்தீரா? All those who want to rededicate your lives, please kneel down for a while. நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தை மறுபடியும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கொஞ்ச நேரம் நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். நம்ம ஜீவிதத்தில் யாராவது ஆபீஸ் கொடுத்து இஷ்டப்படுத்தீரோ சொல்பத்தை முழங்கால் நிலைரி. Let us make a decision from the depth of our heart. நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானம் செய்வோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானமாடுவோம். Lord, somehow I want to walk worthy of my calling. கர்த்தாவே என்னுடைய அழைப்புக்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தனே நன்ன கருவிக்கு யோகியனாகி நான் நடந்து கொள்ள வேண்டும். I dedicate my life to thee.
கர்த்தாவே என்னுடைய ஜீவிதத்தை உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தனே நான் ஜீவிதத்தை கைக்கு ஒப்பிசி கொடுத்தேன் give me thy grace கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் கர்த்தனே நின் கிருபை எனக்கு வேண்டும் give me thy strength கர்த்தாவே உம்முடைய பலத்தை எனக்கு கொடும் கர்த்தனே நின் சக்தி எனக்கு வேண்டும் let us ask boldly his grace and his strength நாம் தேவ சமூகத்திலே தைரியமாய் அவருடைய பலத்தை அவருடைய கிருபையை நாம் கேட்போம் தேவர் சன்னிதானத்தில் தைரியமாகி ஆத்ம சக்தியன பலவனு நாம் கேளோம் because god has called us he is ready to do anything for us ஏனென்றால் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்யும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார் because he has called us he is ready to do anything நம்மை அழைத்திருக்கிறபடியால் எதையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறபடியால் எதையும் செய்ய நமக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் நம்மளுக்கு நிமித்தமாகி யாவது மாடுதுக்கு ஆத்தன சித்தனாகிதானே even now he wants to strengthen us so that we all may walk worthy of our calling இப்பொழுதும் கூட அவர் நமக்கு அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளும்படியாக அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் இவ்வேளையில் ஆத்தன கருவிக்கு யோகியராக நடந்து கொள்வதற்காக ஆத்தன பலவனு நமக்கு கொடுத்தார் let us ask the lord and receive his grace நாம் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம் நாம் தேவரிசனிதானில் கேளி ஆத்த கிருபையை ஒன்று ask the lord and receive his strength நாம் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய பலத்தை பெற்றுக் கொள்வோம் நாம் தேவரபடி கேளி ஆத்த சக்தியை ஒன்று கொள்வோம் ஹalleluya ஹalleluya ஷிரபஹர பஹல பங்கர பனரிபனா ஷிரபஹல பானியா திருவெலகதே பஹல பங்கர பனா ஷிரபஹதரந்தர பகதி ரிஹதே பிகதே பிகலமனா கதரானா ஷிரோரவெலகதே பங்கர பங்கதே திருவெலகர பஹல பகதிடா Our God who has called us is walking in our midst. நம்மை அழைத்ததான தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்மது கருதாத்தனு நம்ம மத்தியில் செலுத்தித்தானே to grant us the necessary grace அவர் நமக்கு தேவையான கிருபையை நமக்கு அவர் கொடுக்கிறார் ஆத்தன் நம்மை அவசியமாத கிருபையை கொடுத்துதானே to grant us the necessary strength நமக்கு தேவையான பலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் நமக்கு வேண்டிய சக்தியை கொடுத்துதானே let us receive his grace and receive his strength அவருடைய கிருபையையும் அவருடைய பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக ஆத்தனுக்கு வேண்டிய சக்தியை நாம் ஒதுக்குவோம் ஹalleluya ஹalleluya ஷிரபஹர பஹல பங்கதுரானா ரிபிரிஹி bikutudo shinabahara bakutudo dibilikutna rabadangadana shinar bilagadana bahalabankatudo shinabahara bahalabakatudo bakatiri dibilikutudo ribankatina shinalabadagadana bankara bahariyantade hallelujah 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 praise the lord Amen. Let us receive his grace and rejoice in the Lord. நம்முடைய கிருபையை கற்று பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே நாம் களி கூறுவோம். ஆத்தன சரிதா கிருபையிலே உண்டி ஆத்தன சந்தாவிலே சந்தோஷப்படுவோம். Let us receive his strength and rejoice in the Lord. நாம் அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் களி கூறுவோம். நாம் ஆத்தன பலவதே உண்டி கொண்டு ஆத்தன சரிதா சந்தோஷப்படுவோம். ஷிரபஹர பனகதட பங்கலானா. ரிஹதிடிடிடி பெரிக்கச்சுனா நம ஷிரபங்கலானா. தினமஹலிபிரியோ ஷிரங்கத்தினா நம ஷிரபஹாலி பங்கரானியா. திரிபிரிக்கச்சுனா ரபல உன்னத அடைப்பில் உயர்வதை உவந்தை உலகில் வசிப்போம் உண்மையுடன் உன்னத அடைப்பில் உயர்வதை உவந்தை உலகில் வசிப்போம் உண்மையுடன் ஊழியம் செய்வோம் ஊக்கமுரனே உள்ள முருகிலே ஊழியம் செய்வோம் ஊக்கமுரனே உள்ள முருகிலே உன்னர அழ உயர்வரை உவந்தே உலகில் வசிப்போம் உண்மையுடன் உன்னர அழைப்பில் உயர்வரை உவந்தே உலகில் வசிப்போம் உண்மையுடன் ஊழியசெய்வோக்குமுடனே உள்ள முருகிலே ஊழிய செய்வோம் ஊக்கமுடனே உள்ள முருகிலே உன்னர அழைப்பு உயர் வரை உன்னே உலகில் வசிப்போம் உண்மையுடன் உன்னர அழைப்பில் உயர் வரை உன்னே உலகில் வசிப்போம் உண்மையுடன் அழைப்பில் உயர்வதையுமே உலகில் வசிப்போம் உண்மையுடன் அழைப்பில் உயர்வதையுமே உலகில் வசிப்போம் உண்மையுடன் உன்னத அழைப்பில் உயர்வதையுமே உலகில் வசிப்போம்
Hallelujah, 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 hallelujah. Shirabala harabana katadabana, ridini katade, shiribini katada, tidibi katade, shirar, ribam katadabahalabam katadabakatura. Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Let us praise God, for God has called us. ಕರ್ತನಮೇ ಅಳೆತಬಡಿನಾಲೆ ನಾಮ ಕತ್ರಿ ಸ್ತೋತ್ರಿ ಕರ್ತನ ಮನ ಕರೆದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, 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 ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಗಾಡ್ ಹಸ್ ಕಾಲ್ಡ್ ಅಸ್ ವಿತ್ ಎ ಹೆವನ್ಲಿ ಕಾಲಿಂಗ್, ಹೈ ಕಾಲಿಂಗ್ ಅಂಡ್ ಹೋಲಿ ಕಾಲಿಂಗ್. ಲೆಟ್ ಅಸ್ ಪ್ರೈಸ್ ಹಿಮ್. ಕರ್ತನಮೇ ತಮ್ಮದೇ ಪರಮ ಅಳೆಪಿನಾಲ್, ಪರಿಶುದ್ಧ ಅಳೆಪಿನಾಲ್, ಉನ್ನತ ಅಳೆಪಿನಾಲ್ ನಮ್ಮ ಅಳೆತಾರೆ, ಇದಕ್ಕೆ ಆಯ್ ಸ್ತೋತ್ರ ಮಣ್ಣುವೋ. ಕರ್ತನ ಮನ ಪರಿಶುದ್ಧ ಕರ್ವಿಕಿನ ಉನ್ನತ ಕರ್ವಿಕಿನ ಪರಲೋಕದ ಕರ್ವಿಕಿನ ಕರ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, 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 ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. God, who has called us, has preserved us so far in our life. Let us praise him. நம் அழைத்ததான தேவன் இம்மட்டுமாய் நம்மை காத்தபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கர்த்தர் தேவர் இதுவரை நம்மை காப்பாற்றியதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. The Lord may enable us to enjoy all the benefits that are reserved for those who are walking worthy of his calling. Let us praise him. அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்கிறவர்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைத்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாமும் அடைந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்தபடி நாள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்தன கல்விக்கு யோகியராக நடந்து கொள்வந்த நமக்காகி ஆத்தன் சித்தமாடி இருந்த காரியங்களும் நாம் ஒந்திக் கொள்வது தேவர் சகாயம் அடைந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For blessing us all in his presence this morning, let us praise him. அவருடைய சமூகத்திலே கத்திருந்த காலங்களில் நம்மை ஆசீர்வித்தபடினால் இந்த காலவில் நம்முடைய ஆராதனையை கத்திர ஆசீர்வித்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையை ஆசீர்வித்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All the services of the saints that were held this morning all over the world, let us praise him. இந்த காலவில் உலகம் உலகம் நடந்தான் எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையும் கத்திர ஆசீர்வித்தபடினால் ஸ்தோத்திரம். அழைத்ததான தேவன் நம்மை மட்டுமாய் காத்து அவருடைய நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்யப்படினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கருதந்த தேவர் நம்மை இதுவரை காப்பாடி நித்திய பாதித்தின வந்து கொள்வது சகாயம் அடலித்தான அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us give all honor and glory and praises to our God and praise him. Ella ganathiyum mahimeyum thudiyum kartharuke selathi stotram pannuvom. Ella stuthi ganam mahimeyum kartharuke selisi nam stotram padona. Let us praise God the Father, God the Son and God the Holy Spirit. Pidavagi devan kumaranaya Christ parishuddhayanavar kai nam stotram pannuvom. Tandiyada devare kumaranaya Christ nu parishuddhaatmanigagi stotram padona. Let us pray. ஜெயித்துக்கத்தாவே எல்லாரும் ஜெயாளிகளாய் காணப்படுதான்.
அன்பத்தினால் பெற்றுக்கொள்ளதுக்குதான் கிருபை தர வேண்டும் என்று கிருமந்தாடி ரோ சுவாமி அன்றே நீங்கள் தன் மூலமாக கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறதுனால இந்த நாட்கள் அப்போஸ்தலர் குறித்து அப்போஸ்தலர் ஊழியை குறித்து ஊழியத்தை குறித்தும் அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டைகளை குறித்து தான் வெளிப்படுத்தலை பெற்றுக்கத்தாவே அப்போஸ்தலாய்க்கு நிலைத்திறந்து கத்தாவே அதனால் ஒரு மாசம் வாங்கலை நாங்கள் பெற்றுக்கொள்ளதுக்குதான கிருபை இந்த நாட்களை தர வேண்டும் என்று கிருமந்தாடி ரோ சுவாமி நித்திய சுதந்திரத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாது கத்தாவே இந்த நாட்களை நீங்கள் காப்பறந்து பேசுகிற தேவனாக இருக்கிறதுனால் நீங்களுடைய மத்திய இருக்கிறதுனால கத்தாவே நீங்கள் தாவைகளை பறந்து பேச மாத்திரம் எங்களை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து கத்தாவே எங்களை நித்திய வாச செலுத்தினால் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு அளிக்கிற அப்படினால கத்தாவே நாங்கள் நன்றியோடு மிஸ்ரோ சுவாமி மாத்திரம் இலகத்தா நாங்கள் வாழ்க்கத்தா காக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறதுனால எல்லா விதமான தீமைகளுக்கு விலகி கத்தா நீ பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுனால நாங்கள் மிஸ்ரோங்க தாவே அன்றே நீ எல்லாவற்றிலும் நன்மைக்கு வாசிய தேவனாக இருக்கிறதுனால சுவாமி அன்று நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் கத்தாவே தைரியம் உள்ள ஆயக்கத்தாவே நீளேற்ற வாழ்த்துங்களை உயிர்த்த தேவனாக எங்களுக்கு நன்மை செய்த தேவனாக இருக்கிறதுனால கத்தாவே இந்த விசுவாசத்தை நம்பிக்கை நாள் ஒரு நாள் பெருகிறதுக்குதான கிருபை தர வேண்டும் என்று கிருமன் ஆடிரோ சுவாமி மாத்திரமல்ல சுவாமி நீங்களே பஸ்தப்படுத்த தேவனாய் எங்களாவி ஆத்மாசனம் குற்றப்பட்டதாய் காக்கப்பட்டதாய் இவரும் நாளுமே சதிக்கத்தக்கதாய் நீங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுனால ஒரு நாள் கத்தாவே எங்களுடைய ஆத்மாசனம் முற்றிலும் கத்தா உள்ளதான எல்லா ஆசிரியர்கள் நீங்கள் சுத்திக்கிறதுக்கு தாவே வருஷம் மாலை தெய்வத்தை ஒரு நாள் பூர்ணப்படுத்தி கத்தாவே இவரும் முதுமை சந்திக்கத்தக்கதான கிருபை தர வேண்டும் என்று கிருமன் ஆடிரோம் என்ற ஆள் கத்தா ஒரு நாள் எங்கள் அழைப்பின் திரு நாள் உறுதிப்படுத்திக் கொண்டு கத்தாவே அழைப்பு நாள் உறுதியாயிருந்து இவரும் நாள் கத்தாவே சந்தித்து கத்தாய் எங்களுக்கு ஆய்க்கப்பட்டதான சீவோர் என்ற புதிய சீம நாள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபதாரும் மீதியான நேரத்திலும் கூட இருக்கணும் எங்களுடைய ஆவி ஆத்மாசனம் முற்றிலும் ஆம்பளை கருத்தில் ஒப்பிடுகிறோம் எல்லாத்தையும்